பாதிக்கணுங்கிறதான் நம்ம பண்றோம். ஆனா அந்த பாதிப்பு வந்து நமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி பாதிப்பா இருந்ததுன்னா அந்த பாதிப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அந்த சூழ்நிலையை நல்லாவும் வச்சுக்கிடணும், கண்டிக்கவும் செய்யணும். அப்போ எப்படி பண்ணணும் போது சாமர்த்தியத்தை தான் நீங்க பழகிக்கணும் ஒழிய நீங்க உங்களுடைய இயல்பெல்லாம் மாத்தி டியூன் பண்ணணும் அவசியம். அது இயல்பு மாத்தி டியூன் பண்றதுங்கிறது உங்களை நீங்களே மென் பண்ணி உங்களை நீங்களே இது பண்ணி பயிற்சி முயற்சிகள் பண்ணீங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அது லிபரேஷனுங்கிறது சொன்னா நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யுங்க, செஞ்சதுக்கு அப்புறம் உள்ளதுல இருந்து நீங்க விடுபட்டுருங்க. விடுபட்டுட்டே போயிட்டே இருக்கணும். விடுபடுறதும் கேள்வி முடிஞ்சதா பாரு? ஐயா கேக்குதுங்களா? ஹலோ, இடையில ஆடியோ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுங்க. அதாவது இப்ப இயல்புல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா ஐயா நம்மனால? இல்ல, இயல்புல மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க எதையாவது ஒண்ணு நீங்க அதை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க எதையோ ஒண்ணு அப்படியே திங்க் பண்ற மாதிரி அதை அந்த மாதிரியே திங்க் பண்ணி ஏதோ ஒரு வகையில் உங்களை டிசைன் பண்ண பண்ண உங்க இயல்பு கொஞ்சம் மாறதான் செய்யும். ஆனா அது உண்மை, அதுக்காக உண்மையிலேயே பேசிக்கலாம் மாறிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த எக்ஸ்பிரஷனுடைய இதுகள் அப்படியே பழகி பழகி அப்படி அப்படியே கொண்டு வரலாம். அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அது அது அந்த மாதிரி அணுகுமுறை, அந்த மாதிரி அணுகுமுறை வேண்டாம். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுல நீங்க நிர்வாகம் பண்ற டாக்டிக்ஸ் நீங்க மாத்தி அமைச்சு எக்ஸ்பிரஷன்லதான். அதாவது நம்ம கோபப்படும் போது அவங்கள்ட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசினாலே போதும் அப்படிங்கிறீங்க, அந்த மாதிரி தானே சொல்றீங்க? கொஞ்சம் கடுமையா பேசாம கொஞ்சம் ஆகும். இப்ப சிலவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோபமா சொல்ல வேண்டியதை நீங்க ஹியூமரஸா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் நாம சொல்றது உண்மையே அவங்க எடுத்துக்கிடுவாங்க. சிலர்கள் அந்த மாதிரி ஹியூமரே வந்து கோபத்துக்கு ஒரு பெஸ்ட் இதா பயன்படும். அது ஒரு ஹியூமரஸா நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே நீங்க அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நீங்க நயமா சொல்றதுனால அது அவங்க அதை மென்மையை எடுத்துக்கிடுவாங்க, அதை ரசிக்கவும் செய்வாங்க. அது எனக்கு கேட்ட நீங்க மட்டும் அந்த மாதிரி சொல்றீங்க, என்னால அந்த மாதிரி பேச முடியாது. அது வீட்டுக்கார மட்டும் கோபம் போது கொஞ்சம் கடுமையாவே பேசிடுறீங்க. அதாவது நாம வந்து இப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணி உங்களை டியூன் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்களா, அந்த முயற்சிக்கு பதில இந்த முயற்சி பண்ணுங்க. எப்படியே நீங்க ஒரு முயற்சி தானே பண்ண போறீங்க. டியூன் பண்றதுக்காக ஒரு முயற்சி பண்றீங்க, இயல்பு மாத்திரக்காக முயற்சி பண்றீங்க. அதுல பண்ற முயற்சியோட இதுல நீங்க இந்த முயற்சியினுடைய அவங்களுக்காக இந்த க்வெஸ்சன் nobody has come, we have allowed Tamil questioning people on the line. இப்போ தமிழில் கேட்குறவங்க கேட்கலாம், அவங்க கேட்குறவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து கொஸ்டின் கேட்குறவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து ரெக்கார்டாகவும் நம்ம இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணும்போது நமக்கு அது வசதியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். One minute.
வாசு அவங்க லைன்ல இருக்காங்க. வாசு நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வாசு வாசு லைன் வரல. நெக்ஸ்ட் பர்சன் செந்தில் இருக்காரு, அவரை அன்மியூட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு உங்க பேரு? செந்தில்குமார். செந்தில்குமார், ஆச்சு. சரிங்க ஐயா. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஞானம் அடைஞ்சவங்களுக்கு உடல்நல கோளாறுகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனல் பிரச்சனைகள் அது மாதிரி ஏதாச்சும் இதெல்லாம் இருக்குமா? இல்ல ஞானம் அடைஞ்சா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா அது மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது? அதாவது இப்ப டைரக்டா நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து ஒருத்தர் ஒரு உடல்நிலை சரியில்லை, நீங்க ஞானம் அடைஞ்சா உடல்நிலை சரி ஆயிரும்னு சொல்லி அப்படி அதை அட்வைஸ் பண்ண முடியாது. அடைஞ்சாலும் உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும், ஞானம் அடையாதவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும். அது வேற ஒரு டைரக்ஷன், இது வேற டைரக்ஷன். பட் இருந்தாலும் கூட குணமாகற தன்மையில ஞானம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்றதுக்கோ அதை இது பண்றதுக்கோ கொஞ்சம் பொறுமையோ மற்றதோ கொஞ்சம் கிடைக்கிறதுனால அந்த குணமாகற தன்மை வந்து கொஞ்சம் மற்றவங்களோட கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா மற்றவங்களுக்கு குணமாகறதோட ஒரு ஞானிக்கு வந்து அவருடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறது அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். மற்றபடி ஞானத்தையும் அதையும் நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணணும். ஓகே, நன்றி ஐயா. அமர் அவர் இருக்காங்க, லைன்ல இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். அமர் நீங்க பேசலாம், உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா வீடியோ ஆன் பண்ண முடியாது இப்போதைக்கு. க்வெஸ்சன் கண்டினியூ பண்ணலாமா? நீங்க ப்ரோசீட் இருந்தா நல்லா இருக்கும். தேங்க் யூ ஐயா. என் பேர் அமர். என் க்வெஸ்சன் வந்து ஒரு ஜெனரிக் க்வெஸ்சன் தான் ஐயா. இந்த டிட்டர்மினேஷன் பின்ன ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி தான். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு சாப்பிடாம இருந்தா ஒரு நல்ல மென்டலி பின்ன பிசிக்கலி கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. நேற்று நைட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எந்திரிச்சதும் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டா இருப்பேன். இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்கிப் பண்ணணும், இன்னைக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ன்றதுக்காக 100% இன்னைக்கு ஸ்கிப் பண்ணணுன்ற உறுதியில இருப்பேன். கம்ப்ளீட்டா இருப்பேன், வித்தவுட் டவுட் ஆயிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour ஆயிட்ட அப்புறம் அந்த டிட்டர்மினேஷன் லெவல் கம்மியாகுது. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுனாக்கா அந்த டிட்டர்மினேஷன் கம்மியாயிடுது, அது பிரேக் பண்ணிடுறேன் இமீடியட்டா. ஸோ இதுக்கு எதனா டிப்ஸ் இல்ல ட்ரிக்ஸ் இருக்கா ஐயா? இல்ல, பொது எப்பவுமே வந்து நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களை வந்து உங்க செயல்ல ஈடுபட வைக்கும். உதாரணமா நீங்க காலையில 4 மணிக்கு எழும்புற பழக்கத்தை வச்சுக்கணும்னு சொல்லி அலாரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க படுக்கும்போது அலாரம் வைப்பீங்க, 4 மணிக்கு எழும்பணும்னு அலாரம் வைப்பீங்க. ஆனால் கிடையாது, அதே மாதிரி அலாரம் வச்சானா 4 மணிக்கு அலாரம் அடிக்கத்தான் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா இது நீங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த 4 மணிக்கு எழும்புறது நல்ல பழக்கம்னு சொல்லி நீங்க ஒரு ஹேபிட்ல ஃபார்ம் பண்றக்க அப்படி பண்றீங்க. பட் இருந்தாலும் அது நீங்க படுக்கும்போது அந்த ஒரு ஆர்வம் இருக்கு, கரெக்டா அந்த அலாரம் அடிக்கும் போது அந்த ஆர்வம் இருக்காது. அப்போ வந்து நீங்க அந்த தூக்கத்தினுடைய வேகம் தான் இருந்துட்டு இருக்கும். நீங்க சரி இன்னொரு நாளைக்கு கிளம்பிக்கலாம், இன்னைக்கு விட்டுருவோம் நீட்டு சொல்லி அலாரத்தை நிறுத்துறீங்க. இப்ப சப்போஸ் நீங்க நாளைக்கு காலையில உங்களுக்கு 7 மணிக்கு ஃபிளைட்னு வச்சுக்கிடுங்க, நீங்க டிக்கெட் எடுத்துருக்கீங்க, நீங்க 4 மணிக்கு எழுந்து புறப்பட்டாதான் 7 மணி ஃபிளைட்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி இருந்துன்னு சொன்னா நீங்க 4 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே நீங்க உங்களுக்கு அப்படி சொல்லி எழும்பிடுவீங்க, உற்சாகத்தோட எழும்பிடுவீங்க. இப்போ காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கு, அது மேல ஒரு ஒரு அவசியம் இருக்கு. அந்த அவசியம் தீர்மானம் எல்லாம் சேர்ந்ததுனாலதான் உங்களுக்கு செயலுக்கு சாத்தியமா இருக்கு. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, நீங்க எதுவா இருந்தாலுமே அது ஒரு அவசியம்ங்கிறதையும் நீங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அது எடுத்துக்கிட்டீங்களோ, முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம், முக்கியத்துவம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னா ஆர்வமும் குறையும்.
வேற ஏதாவது கண்டி பண்றீங்களா? Then, okay, next question. வாசு அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. வாசு நீங்க கேள்வி கேட்கலாம், உங்களை அன்மீட் பண்றோம். நீங்க உங்க வீடியோவை ஆன் பண்ணீங்கன்னா வீடியோவோட ரெக்கார்ட் ஆகும். வாசு நீங்க ரைஸ் பண்றீங்க, உங்க வாய்ஸ் வர மாட்டேங்குது. நாங்க உங்க ஆடியோ எனேபிள் பண்ணிருக்கோம். வீடியோவும் ஆன் பண்ணல, ஏதாவது சிக்னல் கிடைக்கும், ரெண்டுமே இல்லை. சோ ஐயாட்ட க்வெஸ்சன் கேட்கணும் ஆர் டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புறவங்க இந்த ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதை ரைஸ் பண்ணுங்க. So one by one நம்ம கேட்கலாம். திருப்பி வாசு நீங்க லைனுக்கு வர்றீங்க. ஓகே, வாசு உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். நீங்க வீடியோ அட்லீஸ்ட் முதல்ல வந்து கட் பண்ணி பாருங்க, ஆன் பண்ணி பாருங்க. உங்களையாவது பார்க்க முடியும் நாங்க, இல்லை நீங்க வந்து உங்களுடைய இதை கட் பண்றீங்க, உங்களை ஆடியோ கூட கட் பண்றீங்க. சரி, வேற யாராவது கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஆன் பண்ணிக்கலாம். வாசு அவங்க ஹேண்ட் ரைஸ்ல இருக்கு, இப்போ ஹேண்ட் லோவர் பண்ணிக்கிறோம். பாலுன்னு வந்திருக்காங்க, பாலுங்களை அன்மியூட் பண்றோம். பாலு நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா, பாலு பேசுறேங்க. வணக்கம். இப்ப இந்த இயல்பு பத்தி சொன்னாங்க ஐயா, கேள்வி கேட்டாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஐயா, நம்ம மொத்த ஆன்மீக உடைய ஆன்மீகத்துடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தாவே நம்மளுடைய இயல்பு மாறுறதுதான் முக்கியம் இல்லைங்களா ஐயா? அப்கோர்ஸ் மாறுதுன்னு கூட நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா இப்ப பேசிக்கா வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்க இயல்பு பிரகாரம் தான் நம்ம வந்து பிஹேவ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிலையும் நம்ம அதை பத்தி பேஸ் பண்ணி தான் நம்ம இயல்பு பிஹேவ் பண்றோம். அந்த இயல்பு வந்து டு தி சிச்சுவேஷன் ஆப்டா சரியா வயசா மாறணும் அப்படின்னாக்கா இந்த ஆன்மீக அணுகுமுறை தான் நம்மளுக்கு பயனாயிடும் பயன்படும் நினைக்கிறேன், தீர்வுன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அது வச்சுதான் பண்றோம். அந்த மைண்ட் செட்டே வந்து ஒரு அப்ரூவ் பண்ணிடுறோம். இந்த இது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்ற புத்தகத்துல அட்டப்படம் நம்ம அப்படிதான் போட்டு வச்சிருக்கோம், அந்த ஒரு மரத்தையே தூக்கிடுற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா அப்ரூவ் பண்ணிடுறப்போ மொத்த இயல்புமே வந்து தன்னுடைய ஆணித்தனத்தை தன்னுடைய அடம் பிடிக்கிற தனத்தை அதெல்லாத்தையும் இழக்கிறப்ப மொத்த மைண்டுடைய ஆளுமையே நம்ம கையில் கடிச்சிடுது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிலர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப அரகண்டாக இருப்பாங்க, ரொம்ப கோபமாக ரொம்ப ஒரு இது வெறித்தனமெல்லாம் வந்துருந்தாங்க. வேற அவங்க ஆன்மீகத்தில் போன பிறகு தன்னுடைய இயல்பு மாறுது. அந்த இயல்பு மாறுறது வந்து படிப்படியாக மாறாம மொத்தமா டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் வர்றதுக்கு ஆன்மீகம் தான் பயன்படுது இல்லைங்களா? நீ கூட சொல்லுங்களா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்றப்போ அப்போ மொத்தமே இயல்புங்களே மாற வாய்ப்பு இருக்குங்களா? ஆன்மீகத்துல வந்துட்ட பிறகு நீங்க சொல்ற அந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு மொத்த மனசுடைய ஆளுமையே நம்ம கையில வந்துட்ட பிறகு மனசு சொல்றத நம்ம செய்யாம மனசை நம்ம பயன்படுத்துற அந்த ஒரு திறமைக்கு நம்மளுக்கு வந்துருமாங்க. ஆன்மீகத்துல நம்ம மெச்சூர் ஆனதரை அதாவது இயல்பு மாற்றணும்னு சொல்லும் பொழுது எந்த இயல்பு சரியானது
எந்த இயல்பு தப்பானதுங்கிற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னு அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாமளே ஆன்மீகத்தில் எதை உயர்ந்த நிலையாக சொல்லணும்னா ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டாக தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லுவோம். அப்போ இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து அது இயல்புக்கும் அதுக்கும் இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்ன இயல்புல வேணாலும் இருக்கலாம், அந்த எக்ஸ்பிரஸ் இல்லை இயல்பு நம்ம இயல்புலாம் இழக்கிறதுன்ற மாதிரி கொண்டு போகலாம். ஏற்கனவே இருக்கு, நம்ம இயல்புகள் இருக்கு, சில கேரக்டர்ஸ் இருக்கு, சில வேல்யூஸ் இருக்கு, சில சுபாவம் இருக்கு. அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பஸ்பும் வாங்கிட்டு எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க சொன்ன இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, நீங்க இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னா இயல்பெல்லாம் இழந்த பிறகு ஏற்படுறது இன்னசென்ஸ் இல்லை. நீங்க ஒண்ணு என்ன இயல்பு இருக்கோ அந்த இயல்பு வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் ஆகுறதுதான் இன்னசென்ஸ். நீங்க உங்களுக்கு கோபப்படுற இயல்பு இருக்கலாம், பயப்படுற இயல்பு இருக்கலாம், அந்த இயல்பு அப்படியே வெளிப்படுறதுதான். அதுல இதை இப்ப பண்ணலாமா வேண்டாமான்னு எல்லாம் நினைக்காதபடி அந்த ஃப்ரீ ஃப்ளோல வர்றதுதான் வந்து அதுதான் இன்னோசன்ட் ஸ்டேட். நம்ம குழந்தை வந்து பயப்படும், வருத்தப்படும், கோபப்படும், அப்போ அங்க இன்னோசன்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக அதுக்கு வந்து கோபப்படுற இயல்பு இருக்கலாம், பயப்படுற இயல்பு இருக்கலாம், வருத்தப்படுற இயல்பு இருக்கலாம், எல்லா விதமான இயல்பு இருக்கலாம். அதனால அது ஒரு மாற்றே கிடையாது. அது மாதிரி இப்ப நாமளுமே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இயல்பை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி மேட்டரே கிடையாது. நீங்க வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப அறியாம வர்றது வந்து வரும். வந்தாலும் கூட அது வினாடி நேரத்துல அந்த இதெல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு நிதானம் வந்துட்டுன்னு சொன்னா உங்க இயல்பை நீங்க உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிர்வாகம் பண்றதுக்கு முடியாது. அதனால நம்ம எல்லாமே உடனே எல்லாமே அப்படி அப்படியே வழியா வழிபட்டு ஒருத்தருக்கு வந்து கோபப்படுற இயல்பா இருந்தாலும் கூட எல்லா நேரத்திலயும் அவங்களுக்கு கோபம் வராது. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் கோபம் வரும். அதனால எல்லாமே வந்து சூழ்நிலைக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம புறத்துக்கும் சம்மந்தப்பட்டதான் இருக்குது. அதனால வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப இயல்பெல்லாம் மாத்திதான் நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சோம்னா அப்படி வேண்டியது இல்ல. மாறிடுமான்னு கேக்குறேன். இயல்பே வந்து தன்னுடைய உறுதித்தன்மையை அப்ரூவ் பண்ண பிறகு அந்த மரமே செத்து போயிடும் இல்லைங்களா? ஒரு மரம் வந்து அப்ரூவ் பண்ண பிறகு அந்த மரமே செத்து போயிடும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இயல்பு எல்லாம் கூட செத்து போறதுக்கு ஈக்குவலா சொல்லலாம் இல்லைங்களா? டைங் டு தி பாஸ்ட் வாங்க இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம இயல்பு எல்லாம் எழுந்துட்டுனா தி என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் ஆக்சுவலா. அதுக்கு முன்னா பாத்தீங்கன்னா நம்ம மனசுல என்ன வச்சிருக்கோமோ உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணான்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சுதான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். வேற அதெல்லாம் எல்லாம் அது நல்லதாகவும் இருக்கட்டும், கெட்டதாகவும் இருக்கட்டும், தேவையானதாக இருக்கட்டும், தேவையில்லாத இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பஸ்பும் வாங்கிட்ட பிறகு இந்த என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் இல்லைங்களா? மொத்த உலகமே நம்ம ஆளுமை நம்ம டிஸ்போஸ் கிடைச்சிட்டு இல்லைங்களா? வேண்டாத இயல்பு அது வேண்டாத இயல்புன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப சட்டுனு கோபம் வருது, முன் கோபம் சொல்லலாம் இல்லைங்களா? கோபமே வேண்டாம் மட்டுமே இருக்கும். அதான் கேக்குறேன், கேக்குறேன் கோபப்படவே முடியலன்னு சொன்னா அது சரியானதாவது எல்லா இயல்பும் தேவைதான். அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுலதான் வித்தியாசம் இருக்குது. அப்படியே எந்த இயல்புமே தப்பானதே கிடையாது, எல்லா இயல்பும் தேவையானதுதான். இல்லைங்க ஐயா, இப்ப நீங்க கூட ஒரு நல்ல அழகா சொன்னீங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அது வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா நீங்க வந்து ஹியூமரஸா ஒரு தமாஷா சொல்லிட்டு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இது அப்படி இருக்கப்போ வந்து இது என்னன்னா எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்பிரஷன்ல இப்படி பண்றதுங்கிறது தான் வித்தியாசம். மொழிய கோபமே இல்லாம போயிடணும், அந்த இயல்பையே க்ளோஸ் பண்ணி இல்ல கோபம் வருது. நீங்க சொன்ன மாதிரி தங்கச்சியோட இரும்புச்சோடு மாதிரி அது கோபம் வரதான் செய்யும். ஏன்னா இப்ப வந்து நான் என்ன வந்து ஒருத்த வந்து நான் வந்து என்ன நான் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஒருத்த வந்து என்ன முட்டான்னு சொல்றப்ப கோபம் வரதான் செய்யும். பட் அவன் வந்து அந்த இதான நீங்க சொன்ன மாதிரி நிதானத்தை பயன்படுத்துற சமயத்துல நிதானமா இருக்கிற சமயத்துல ஓகே அவன் ஏன் கோபம் நம்மள முட்டாள் சொன்னான், ரியலாவே நம்ம முட்டாள்தானே ஃபீல் பண்ணதை நம்ம முட்டாள் சொல்லிட்டானா, இல்ல அவன் வந்து தப்பான புரிதலால நம்மளுக்கு முட்டாள் சொல்றானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த இதான நம்ம கோபத்தை கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாம அந்த இதான் சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணலாம் இல்லையா? இல்ல இதெல்லாம் வந்து அதுக்கு புரிதல் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸ்பிரஷன் தானே, கோபமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. கோபம் நம்ம என்ன சொல்றோம்னா இருக்கட்டும், இயல்பை மாத்தவே வேண்டான்னு சொல்றேன். இயல்பே வச்சுக்கணும், எல்லா இயல்பும் வச்சுக்கிடுங்க, எக்ஸ்பிரஸ் பண்றதுல மட்டும் நீங்க நிதானத்தை கிடையாது. இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அதாவது இயல்பை மாத்தத்துக்கு முயற்சி பண்ணவானான்னு சொல்றீங்க இல்லையா? இயல்பு பயன்படுத்த பயன்படுத்ததான் நம்மளுடைய இயல்பாவே இருக்கும். சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு டெக்னிக் தான் இல்லையா?
இப்ப இயல்பை பயன்படுத்தவே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்ப இப்ப ஆக்சுவலா என் பேரை வந்து யாராச்சும் கேட்டா டக்குன்னு நான் சொல்லிடுவேன், ஏன்னா அடிக்கடி பயன்படுத்துறது. அதே நான் ஒரு டென்த்ல என் கூட பக்கத்துல உட்காந்து படிச்சுப்பா என்னோட பேரை கேட்டாக்கா நான் சொல்ல முடியாது, ஏன்னா அதை அடிக்கடி பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி இயல்பை வந்து நம்ம பயன்படுத்தாம விட்டுறதும் ஒரு வகையில வந்து இயல்பை தூக்கி எறிகிற மாதிரி தான் இல்லைங்களா. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் அது வந்து நம்மளுடைய இயல்பா மாறும். அந்த இயல்பே பயன்படுத்தாமே இருக்கிறப்போ, அப்ப இயல்பே பயன்படுத்தாம இருக்கிறோம்னாக்கா அப்ப வந்து நம்ம மனசுல இருந்து நம்ம விடுதலை அடையணும், இல்ல நம்ம தெரிஞ்சவங்க இருந்து நம்ம வந்து விடுதலை அடையணும். அப்ப என்ன ஆயிடுதுனாக்கா டோட்டலா நம்ம வந்து இயல்பு வந்து நம்மள இயக்காம நம்ம வந்து சிச்சுவேஷனை மட்டும் மேனேஜ் பண்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் நீங்க வந்து மொத்தத்துல நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னா நம்ம அறியாம என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணாம வரட்டும், வந்ததுன்னு சொன்னா அதுல நீங்க நிர்வாகம் பண்ணணும்னு உங்களை வந்து குறை கண்டுபிடிச்சு நான் கோபப்படுறதுனால நான் தப்பாயிட்டேன், பயப்படுறதுனால தவறா இருக்கிறேன், நான் நல்லா ஒரு மகிழ்ச்சியா இருந்தாதான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுக்காதபடி உங்களை நீங்க டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களை நீங்க டோட்டலா அக்செப்ட் பண்ணும்போது உங்களை நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செயல்லதான் உங்களை எப்படி வச்சுக்கணுங்கிறதுல உங்களை நிர்வாகம் பண்ணிக்கணும், உங்களை வந்து நீங்க நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்மள நாமளே நிர்வாகம் பண்ணிய அவசியமே இல்லைன்னு நம்ம நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில இழப்பு ஏற்படுறதே பார்த்தாக்கா நிறைய இழப்பு ஏற்படும். சொல்லுவாங்க கோபத்தோட எழுதுகிறவன் நஷ்டத்தோட உட்காடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தா அந்த கோபம் வராம வரும். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி மனசுன்னு இருந்தாவே வந்து கோபம் வரும். அந்த நிர்வாகம் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. அந்த நிதானம் தேவைப்படுறதுன்ற ஒரு புரிதல் தேவைப்படும். இது எல்லாமே வந்து நிர்வாகத்துல மட்டும் மாத்திக்கணும், கொண்டு வாங்க நிர்வாகத்துக்கு வச்சுக்கிடுங்க, உங்க இயல்பு மாத்திர முறையில இறங்க வேண்டாம். நல்ல ரொம்ப நன்றி ஐயா. சரி ஐயாட்ட டிஸ்கஸ் பண்றவங்க விரும்புறவங்க கேள்வி கேட்கணும்னு விரும்புறவங்க அங்கே பக்கத்தில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனில் வந்து ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அதை ரைஸ் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு சிஸ்டத்தில் தெரிய வரும், அதில் நாங்கள் இங்கே அவங்கள கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெங்கடேஷன் அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்காங்க, இப்போ அவங்கள வந்து வெங்கடேஷன் நீங்க வந்து வீடியோவை ஆன் பண்ணிடுங்க, அப்போ ரெக்கார்டிங் வந்து நீங்க கேட்கறது அதோட நல்லா ரெக்கார்ட் ஆகும். ஹலோ. ஐயா கேக்குது, நீங்க பேச நீங்க கேளுங்க, கேள்வி கேளு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நைஜீரியால இருந்து பேசுறேன். சரியா, இப்போ உங்களுக்கு டைம் ஐயா கிட்ட கேள்வி என்னன்னாக்க உங்களுக்கு டைம் என்ன இப்போ? டைமுங்களா ஐயா? டைம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, டைம் நான் இன்னும் பார்க்கல. மணி 3:30 இருக்குங்க ஐயா. 3:30 பகலா? ஆமாங்க ஐயா, மத்தியானம் 3:00. சரிங்கய்யா, நான் ஐயா கிட்ட என்ன கேள்வி கேக்குறது அப்படின்னா, ஐயாவோட வேதாந்த புத்தகங்கள் படிச்சேன். சரி. அதுல வந்து ஐயா வந்து 5 நிலைகள் வந்து கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு நிலையா கொடுத்துருக்கீங்க. சித்தாந்தம் வந்து ஒரு நிலை, அதுக்கப்புறம் நம்ம கருத்து மூலமா புரிஞ்சு மூலமா புரிஞ்சுக்கிறது 3வது நிலை, அதுக்கடுத்தது வந்து அனுபவம், அதுக்கடுத்தது வந்து 4வது நிலை வந்து அவரை வந்து மனசு ஈசியா அவர் வந்து மகிழ்ச்சி உணர்வுகளை உருவாக்குற ஒரு நிலையை பத்தி சொல்லியிருக்கீங்க. அந்த நிலையில வந்து சித்த அம்சம் வந்து முதல் நிலை, 3 அம்சங்களும் புறப்பொருள் சார்ந்தது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. இந்த உணர்வு வந்து ஐயா புத்தகங்கள் இந்த இதுல படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெல்ல தெளிவான ஒரு ஒரு தெளிவு கிடைச்சது. பார்க்கக்கூடிய பொருட்கள்ல வந்து அந்த சித்தம் சித்த நம்ம உணர முடியறதில்ல,
ஆனா நம்ம புலன்கள்ல இருந்து புலன்கள் மூலமா பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வேற வேறையா இருக்கு, பொருட்கள் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா நம்ம பார்க்கக்கூடிய தன்மை மட்டும் மாறல, எல்லாமே அந்த பிரதிபலிப்புல எந்த வேறுபாடும் இல்ல. இப்ப நான் ஐயா கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னாக்க, சித்த அம்சத்துல நம்ம நேரடியா உணர்ந்துக்க முடியாது. சோ புலன் அம்சத்துல புலன் வந்து எப்பயுமே தன்னை அது வந்து கண்ணாடி மாதிரி எப்பயுமே தனக்கு காதா பாக்குறதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், சுவைக்கிறதா இருக்கட்டும், சுமல் பண்றதா இருக்கட்டும், தொற்று குணமா இருக்கட்டும், அது எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும், அது எப்பயுமே நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. இப்ப ஐயா கிட்ட என்ன கேக்குறதுனா, இப்ப இன்னைக்கு சாதாரண வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எந்த எந்த ஸ்டேட்ல எந்த எந்த நிலையில இருந்துகிட்டு நம்ம இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது ஐயா கிட்ட ஒரு கேள்வியா இருக்குங்க கேக்குறேன். அதாவது இப்ப நம்ம வந்து புலன் உணர்ச்சிகள் எல்லாமே வந்து வந்து போறது, சித்தம்சம் வந்து 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 போறது இல்லை, அது புலன்கள் மூலமாகவும் எதுவும் எல்லாத்து மூலமாகவும் அந்த சித்தம்சம் தான் செயல்படுது. இந்த சித்தம்சத்தை நம்ம வந்து அதை எந்த புலன்கள் மூலமாகவும் சித்தம்சத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியாது, எல்லா புலன்களுமே சித்தம்சத்து மூலமா தான் புலன்களே செயல்படுது. நம்ம ஆனா நமக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னா புலன்கள் மூலமா தான் நம்ம ஃபீல் பண்றோம், அந்த ஃபீல் பண்ற புலன்களுடைய இதுகள்ல வந்து எதிலேயாவது ஒரு தேக்க நிலை ஏற்பட்டதுன்னா அதுதான் அங்க பிரச்சனையா இருக்குது. அதனால எல்லா விதமான புலன் அம்சங்களும் புலன் இயக்கங்களும் மனோ இயக்கங்களுமே ஒரு சுதந்திரமா ஆயிரும், அதுதான் நம்ம வந்து லிபரேஷன் சொல்றோம். முக்தி மோட்சங்கிறதுலாம் நம்முடைய புலன் அம்சங்கள்லயும் நம்ம புலன் பொறி இந்த மனதினுடைய அம்சங்கள்ல தான் இருக்குது ஒழிய சித்த அம்சத்துக்கும் லிபரேஷனுக்கு சம்பந்தமே கிடையாது, ஏன்னா அது எப்பவுமே லிபரேட்டடா தான் இருக்கு, அதுல ஒண்ணும் நம்ம வந்து அடையிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. அடைய வேண்டியது பிரச்சனைக்குரியது அம்சம் என்ன சொல்லிச்சுன்னா நம்ம அனுபவங்கள்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த அனுபவங்கள் வந்து எப்பவுமே புத்தம் புதுசாவே இருந்துகிட்டு இருந்துன்னு சொன்னா தேக்க நிலை இல்லாம போயிடும். அதனால நம்ம இதை வந்து சுதந்திரம் ஆக்கிருங்க, உங்களுடைய அனுபவங்களை சுதந்திரம் ஆக்கிருங்க, எந்த அனுபவங்களையும் லாக் ஆயிடாது. சரிங்கய்யா. ஐயா கிட்ட இன்னொரு இது, ஐயா சத்தரிசன புத்தகத்தையும் படிச்சிட்டு இருக்கேன் நானு. சரி ஐயா கிட்ட என்ன சத்தரிசனத்தை விட ஐயா கிட்ட என்ன ஒரு கேள்வினா, ரொம்ப நாளா வந்து உணர்வுகள் என்ன அப்படின்னா, பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம வாழணும், பிரசன்ட் மூமெண்ட் தான் உண்மையான யதார்த்தமான உண்மை அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. எப்படின்னா என்ன, சென்சரி பெர்செப்ஷன் வந்து எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும், ஐயா சொன்ன அந்த வார்த்தைகள்ல தெளிவு நல்லா தெளிவா இருக்கு. இப்போ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் மூமெண்ட்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபாஸ்ட் தேவைப்படுது. பிரசன்ட்ங்கிறது எல்லாமே கணந்தோறும் வந்து வந்து முடிஞ்சு போயிருது. அப்ப நமக்கு வந்து அந்த நம்முடைய மனோ இயக்கத்தை பொறுத்த அளவுல இங்க பிரசன்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு, அந்தந்த நேரத்துல என்னென்ன அனுபவிக்கிறீங்களோ அது மட்டும்தான் இருக்கு, அது அதுவாகவே முடிஞ்சு போயிருது, அது அடுத்த நேரம் கண்ணே ஆகிறது இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நாம வந்து ஒரு நினைவு மூலமா பாஸ்ட கொண்டு வந்து நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ அது வந்து நீங்க செயல்களுக்கு நீங்க வச்சுக்கிடுங்க, உங்களை நிர்வாகம் பண்றதுக்கு அதை வச்சுக்கலாம். உங்களை நிர்வாகம் பண்ற, நான் இப்படி இருந்தேன், நேற்று நல்லா இருந்தேன், இப்போ நல்லா இல்லை, இப்போ நான் வருத்தமா இருக்கேன், அந்த வருத்தம் என்னை விட்டு போயிடணும்னுட்டு சொல்லாதபடி நமக்கு வந்து நம்மளை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த ரோலையுமே நம்மளுடைய தாட்டுக்கு கொடுக்க கூடாது. தாட்டுக்கு கொடுத்ததுன்னு சொன்னா அது பாஸ்டையும் ஃபியூச்சரையும் கிரியேட் பண்ணி எதை ஒன்றும் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பாஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து பிசிக்கல் ஆக்ஷனுக்கு வச்சுக்கலாம், ஏன்னா நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு அந்த தப்பு நடக்காம பார்த்துக்கிடணும். நமக்கு ஒரு இன்னைக்கு வந்து நம்ம தொழில கொஞ்சம் நஷ்டம் இருக்குன்னு சொன்னா நஷ்டம் இல்லாததே நாளைக்கு லாபம் வர்ற மாதிரி பண்ணணும்ங்கிறதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்ட பயன்படுத்தி ஃபியூச்சரை நல்லா டெவலப் பண்ணணும். இது பிசிக்கல் ஆக்ஷனுக்கு கரெக்ட். சைக்கலாஜிக்கலா வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்க புதுசு தான், பழசுன்னு ஒன்று கிடையாது. அது வந்து நீங்க கற்பனையில தான் பழச பார்க்க முடியும், ஒழிய அனுபவத்துல வந்து நீங்க பழசுன்னு ஒரு அனுபவமே கிடையாது. நேற்று அனுபவிச்ச அனுபவத்தை இப்ப அனுபவிக்க முடியும், ஒவ்வொரு கணந்தோறும் புது புது அனுபவம் தான். அதனால நீங்க வந்து ஃப்ளோயிங்லயே போயிட்டே இருக்க வேண்டியது, புத்தம் புதுசாவே மனசை பொறுத்த அளவுல எப்பவும் புத்தம் புதுசாவே இருந்துட்டு இருக்கிறோம். நாம அதை ரெகனைஸ் பண்ணிட்டோம்.
ஐயா கிட்ட அதே என்ன, நான் இப்ப ஐயா கிட்ட என்ன அந்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன வச்சேன் அப்படின்னாக்க, நம்ம இப்போ இப்ப யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் இப்ப ஐயாவே எடுத்துக்கோம, ஐயா வந்து பிரசன்ட் மூமெண்ட்லயே இருந்துட்டு இருக்கிறாரு. சோ இன்னொருத்தர் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றவங்க வந்து பாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கிறாங்க, பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு அவங்க இல்ல, எல்லாம் தெளிவா வந்து அவங்க பிரசன்ட் மூமெண்ட்ல இல்ல அப்படிங்கறத ஐயா நீங்க உணர்ந்துக்கிறீங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து பாஸ்ட் மூமெண்டோட அந்த ரெக்கார்ட்ஸ், இன்சிடென்ட், பப்பாவா இருக்கட்டும், ஒரு சிஸ்டரா இருக்கட்டும், ஏதோ ஒரு இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டு அவங்க பேசும்போது அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸை வச்சுதான் அவங்க வந்து ரெஃபர் பண்ணி தான் பேசுறாங்க. பேசும்போது அவங்க கிட்ட நம்மளோட இன்ட்ராக்ஷன், ஒரு பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ண, ஐயா வந்து சொல்லிருக்கீங்க கிவ் ஸ்பேஸ், அதாவது அவங்கள்ட்ட எந்த இன்ட்ரா எது ரியாக்ஷன் பண்ணாம ஸ்பேஸ் கொடு, ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பேச விடுங்க அந்த மாதிரி. அப்போ அந்த சமயத்துல நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு அது இன்ட்ராக்ஷனை ஒரு கொண்டு போறது. அதாவது இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதுதாங்க ஒரு முக்கியமான, அதாவது இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை பொறுத்த அளவுல நீங்க வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் இருக்கீங்க, பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டும்தான் இருக்கீங்க, உங்களை பொறுத்தவரை மட்டும். இப்ப நீங்க வந்து என்னை பார்த்து என்கிட்ட பேசுறீங்கன்னு சொன்னாலே இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன், இதெல்லாம் பிசிக்கல் ஆக்ஷன், இதெல்லாம் பிசிக்கல் ஆக்ஷனோட வந்துடும், சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் கிடையாது. அப்போ பிசிக்கல் ஆக்ஷன் வந்துட்டுன்னு சொன்னாலே எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்துட்டுனாலே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிடலாம், டிசைன் பண்ணிக்கிடலாம், இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி ரெகுலேஷனோட நம்ம செயல்படணும், அதில் தப்பு கிடையாது. நம்மளை பொறுத்த அளவில் ஒவ்வொரு கணந்தோறும் இப்போ நான் உங்களோட பேசினாலும் சரி, நீங்கள் எங்களோட பேசினாலும் சரி, நான் என்னை பொறுத்தல நான் வந்து சைக்கலாஜிக்கலாக மூமெண்ட் பை மூமெண்ட் நான் புது நபராக தான் இருக்கிறேன். உங்களை பொறுத்தல நீங்களும் மூமெண்ட் பை மூமெண்ட் புது நபராக தான் இருக்கிறீங்க, இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்கிறீங்க. அதே மாதிரி நானும் என்னை பொறுத்தளவு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக தான் இருக்கேன். அப்போ மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான், அங்கே பழசு நிட்டுச்சுக்கி இருக்கிறது. நான் என்னை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் உங்களை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேள்வி இப்போ இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த இன்ட்ராக்ஷன்ன்றதுலாம் வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷன் ஆகிடும். அப்போ ஃபிசிக்கல் ஆக்ஷன் ஆகும் பொழுது அங்கே வந்து பாசிட்டிவ் ஃபியூச்சர் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ அது நிர்வாகம் வந்துடுது. அப்போ ஃபிசிக்கல் ஆக்ஷனில் பொறுத்தவரை நிர்வாகம் வந்துடுது, சைக்கலாஜிக்கல் ஆக்ஷனை பொறுத்தவரை ஃப்ரீடம் மட்டும்தான் இருக்கணும். மூமெண்ட் பை மூமெண்ட்டு அவர் அனுபவம் தானாக இயற்கையாக வரக்கூடிய அனுபவம் மட்டும் வருது, அந்த அனுபவம் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கு, பழசு போயிட்டே இருக்கு, புதுசு வந்துட்டே இருக்கு. நல்லதுங்க, நல்லது நல்லது நல்லதுங்க, நன்றிங்க, நல்லது. ஓகே சக்திவேல், இவங்க சாட்ல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, லைன்ல இருக்காங்க. சக்திவேல் உங்களை அன்மியூட் பண்றான், நீங்க அந்த க்வெஸ்சன்ஸ் ஐயாட்ட நீங்களே நேர்ல கேட்கலாம். ஐயா குட் ஈவினிங், நான் சக்திவேல் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஓ தேங்க் யூ ஐயா. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குங்க. ஒண்ணு வந்து மனுஷனோட பர்பஸ் என்னங்க ஐயா? அதாவது எல்லா மனுஷனும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் எடுத்திருக்கோம். உச்சபட்ச பர்பஸ் என்னவா இருக்கு? தெரிஞ்சது முடிவு பண்ணலாம். நம்ம மனித உயிர் நமக்கு தெரிஞ்ச அளவுல இப்ப மனித உயிர்கள் தான் வந்து கொஞ்சம் அறிவுல அதிகமான ஒரு நிலையில இருக்கு, மற்றதெல்லாம் வந்து நமக்கு கட்டுப்பட்ட இதுல தான் இருக்கு. நம்முடைய அறிவுடைமை பயன்படுத்தி நாம நல்லா வாழணுங்கிற அளவுல நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டதுல நம்ம சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல சமுதாயமா நல்ல வாழ்க்கையா வாழ்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அது போக நம்மளை பொறுத்த அளவுல பர்சன்ட்ல நம்மளை பொறுத்த அளவுல பர்சன்டா நம்ம நம்மளை பொறுத்த அளவுல இருக்கிறதுலே லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டு சொல்லி நம்ம சாஸ்திரங்கன்னு சொல்லுது. நம்ம ஆய்வு பண்ணாலும் அதுதான் வருது. அது இன்னும் அந்த லிபரேஷன்ங்கிறது நம்மளோட இன்னொசன் ஸ்டேட் தான். நம்ம வந்து குழந்தையா இருக்கும் பொழுது இன்னொசன் ஸ்டேட்டா இருக்குங்கல இருந்தோம். அப்போ உண்மையிலே அங்கே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அறிவு உண்மையிலே அறிவு தான் உயர்ந்ததுன்னு சொல்றோம். அந்த அறிவு வளர வளர அந்த இன்னொசன்ஸும் டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்போ நம்ம வந்து நம்ம பர்சனலாக பார்த்தோம்னு சொன்னா நம்ம அறிவை வச்சுக்கிடணும்,
அறிவை வந்து நம்ம எல்லா செயல்களுக்கும் பயன்படுத்திக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நம்மளை பொறுத்தளவுல பர்சனலா நம்மளுடைய இன்னர் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுதான் நம்மளை பொறுத்தளவுல உயர்ந்தனால சமுதாயத்தை பொறுத்தளவுல அறிவை தான் நம்ம கடன. அங்கே இன்னொசன்ஸா நம்ம இருக்கிறதுனால சமுதாயத்தை நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. அங்க நம்ம வந்து கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தி தான் சமுதாயத்தை ஹெல்ப் பண்ண. சரிங்க ஐயா, சரிங்க. அப்ப இதுக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கு உள்ள வரோம், ஆன்மீகத்தில் இருக்கோம். ஆன்மீகம்ங்கிறதே வந்து அந்த எது எது நமக்கு உதவியா இருக்கோ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிடுறோம். ஆன்மீகம்ங்கிற பேர்ல நமக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரியுது, அது ஆன்மீகம்ங்கிற ஹெட்டிங்குள்ள வச்சு நம்ம நமக்கு உதவி பண்ணிக்கலாம். நம்முடைய உதவிக்காக வச்சுக்கிட்டோம். நீங்க பொருளாதாரமே வச்சுட்டாலும் சரி, வேற எந்த இயல்லையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பேர் கொடுக்கறதுனால ஆன்மீகம் பேர் கொடுத்துருக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு உதவியா இருக்கணும், இருந்தா அதை பயன்படுத்த. சரிங்க ஐயா. ஐயா, நம்ம செயல் இல்லாம இருக்கிறது மனத்துல அப்படிங்கறதும் ஒரு செயலுங்களா? மனதுல வந்து சில செயல் தானாவே நடக்குதுல்ல, நீங்களா செய்யற செயல் வேற, தானாவே நிகழ்ற செயல் வேற, அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க. நீங்க அறிவுபூர்வமா நீங்க திங்க் பண்றதெல்லாம் உங்களுடைய செயலா இருக்கு. உங்களை அறியாமலேயே சில இயல்புலேயே சில உணர்வுகள் வருது, சில தாட் வருது, இதெல்லாம் நடக்குது. அதனால அங்க செயல் செய்யாம இருக்கணும்னுட்டுலாம் ஒன்றும் ஒரு இது பண்ணணுங்கிறது இல்லை. சரி, அது வந்து செயல்படுறதுக்காக தான் படைக்க, எல்லாமே செயல்படுறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த அதை எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவா பயன்படுத்திக்கணுமோ அது பயன்படுத்தும். அதை செயல்படாம முடக்கி வைக்கிறதுனால லாபம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்குங்க. அதாவது நீங்க ஜேகே அவரோட அனுபவம் நிறைய உங்களுக்கு இருக்கு, உங்களோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ண நல்லா இருக்குங்க. அது போக அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப உயர்ந்த லெசன் என்ன ஐயா சொல்லுவீங்க? இல்ல, அதாவது அவருடைய இப்ப அந்த ஆரம்ப காலத்துல எனக்கு அவருடைய கருத்து தான் எனக்கு பிரயோஜனமா இருந்தது. சரிங்க. லாஜிக்கல் அப்ரோச் நல்லா இருந்தது. அவருக்கு இணையா வேற யாரையும் நான் சொல்ல முடியல அந்த நேரத்துல. ஆனா இருந்தாலும் கூட அவராலையுமே சில விஷயங்களா என்ன முடியல. அதனால நம்ம அது அவர ஓரளவுக்கு தான் அவரை பயன்படுத்த முடிஞ்சது. சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அரவிந்த் ஆல்ரெடி வீடியோ கனெக்ஷன்ல இருக்காரு, உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். அரவிந்த் ஜெருசலேம்ல இருந்து பேசுறேன். எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி இருக்குது. எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி இருக்குது. சரிங்களா. அதாவது நம்ம நமக்கு வந்து ஒரு ஒரு வேலை கொடுக்குறாங்க, நம்ம அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வேலை செய்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியல. அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், அது நமக்கு தெரியல. அப்போ வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம வந்து ஒரு சங்கடப்படுத்துற மாதிரி சொல்றாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விதமா சொல்றாங்க. நம்ம வந்து அதை கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா, அவர் சொன்ன விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்மளா அதுக்கப்புறம் தேடி கத்துக்கிட்டோம். அது வந்து நமக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதே இது அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து திங்கிங் மைண்ட்ல ஓடி, நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாரு, நம்மளை பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து ஓடிட்டு. இந்த ரெண்டுதும் வந்து ஒரு இதுல வந்து அகம் புறம் ரெண்டுலையுமே இது புரிய இதை எப்படியா அந்த அவர் சொன்னதை நம்ம வந்து இது பண்றது எப்படி, அது எப்படி மனசுல இருந்து திங்கிங் போகாம தடுக்கிறது? அதான் இல்ல, இப்போ அவரு சொன்னதுனால அவங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா. பாதிக்கப்படும் பொழுது அது முழுக்க முழுக்க அகம்தான். ஏதோ வகையில உங்களை பத்தி ஒரு இமேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருது. அது உங்களுக்கு நீங்க ஒரு இதை கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யுது, அது உண்மைதான், ஒரு ஃபேக்ட். அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுல நீங்க எந்த மாற்றமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நிலை வேணும்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். வந்தது வரைக்கும் நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அது அதே நேரத்துல செயல்படுறத நீங்க என்ன பண்ணணும்ங்கிறதுல நிர்வாகம் பண்ணுங்க. சப்போஸ் சொன்னது வந்து தப்பாவே இருந்ததுன்னு வச்சிருக்கீங்க, செயல்படுத்துறதுமே கூட அவர் தப்பாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லி சொன்னா அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி நீங்க பாக்கணும்.
சரி பண்றதுக்கு என்ன உண்டுங்கிறத பாக்கலாம். இல்ல அவரு சொன்னது கரெக்டு தான், அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இன்னும் முன்னேறதுக்கு அல்ல அந்த டெக்னிக்கை கற்றுக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த முயற்சியில ஈடுபடுறதுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளுக்க முடிக்கணும்னு சொல்றாங்க முதல்ல. ஆனா நம்ம மனசு வந்து அந்த வேலையில வந்து உடனே லைக்கல, அதாவது அந்த இதை உடனே செய்யணும் அப்படின்றதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஆனா ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி இந்த இது பண்ணணும் அப்படின்ற திங்கிங்கு போயிட்டு நம்ம அந்த இதை வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒன்ஸ் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம மனசு வந்து இன்வால்வ் ஆனாதான் அந்த வேலையை வந்து நமக்கு என்னால ப்ராப்பரா செய்ய முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இது பண்றது, இந்த மனசு எப்படி அவங்க சொன்ன உடனே அந்த இதுக்குன்னு ஒரு குறிப்பு, ஆனா வந்து அவங்க சொன்ன நம்ம மனசு வந்து அந்த இதுக்கு ஒரு வேலை செய்யணும்னு ஒரு இதுக்கு வந்துருச்சுன்னா அந்த வேலையில தான் கான்சன்ட்ரேட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியா இது பண்றது? அதாவது அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு மனசு பாதிச்சிருது, இப்ப அதை நீங்க தப்பா நினைக்காதுங்க. பாதிச்சது இயற்கை, உங்களுடைய இயல்புபடி பாதிக்கப்படுது, அது இயற்கை தான், அதுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. இருந்தாலும் அந்த சம்பவம் இதை வந்து உங்களை நீங்க அந்த மாதிரி பாதிக்காதபடி ஒரு மனசு வந்து சமநிலையிலேயே ஏற்றிடணுங்கிற மாதிரி எல்லாம் உங்களை டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க இயல்புல பாதிக்கப்படுற மாதிரி இயல்பு இருக்கு, அது சமநிலை தவறுற மாதிரிதான் இயல்பு இருக்குன்னு சொன்னா அதுதான் ஃபேக்ட். அந்த நடைமுறை உண்மை அப்படியே நீங்க மனப்பூர்வமா ஏற்றிடுங்க. உங்க கவனம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அவருடைய செய்வதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது மட்டும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்போ அதுல அவரு சொல்றதுல நியாயம் இருந்து சொன்னா அதை பின்பற்றி அதுபடி நீங்க நடக்க. இப்போ உங்களை நீங்க மனப்பூர்வமா விட்டுறீங்கன்னு விட்டுரும் போது அப்படி அது கண்டினியூ அர்த்தம் இல்லை. நீங்க மனப்பூர்வமாவே உங்களை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னாலுமே காலப்போக்கில் அது கூட அந்த மாதிரி இல்லாதது ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி உங்களை நீங்களே ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய இயல்பு வந்துடும். அப்படி கஷ்ட ஆகாதபடி கூட கூட வந்துடும். நீங்க கஷ்டாகிற உங்களை நீங்க அதாவது நமக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்யா, அந்த வேலையில வந்து சரியா வந்து அதுக்குரிய ரிசல்ட் வந்து வரல, உடனே அதை பத்திய நினைவு வந்து நம்ம தூங்குறப்ப இது எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஏன் வரல அப்படின்றது வந்து அப்படியே வந்து திங்கிங்க்கு போய் அது வந்து அப்படியே இதாகிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து நான் வந்து நான் ஒர்க் பண்ற இதுல என்வரன்மெண்ட் எப்படின்னா நைட்டு நம்ம தூங்க போறப்ப திடீர்னு ஆமா இந்த ஒரே விஷயம் தப்பு செஞ்சிட்டோம் அதனாலதான் இதாகுது அப்படின்ற ஒரு இதே வந்து தோணுது. நான் அதை ரெண்டாவது நாள் போய் அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்றப்ப எனக்கு வந்து சரியான இது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி திங்கிங் பண்றது வந்து சரியா இல்ல வந்து எப்படிங்கயா? இது வந்து புறம் சார்ந்தது தானே இது, இதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தூக்கத்துக்கு இடைஞ்சலாகுது அப்படி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க அதே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தூங்குறது போயிட்டுனா அதுவும் தப்பாயிருந்தா ரிலேட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இருந்தாலும் திங்க் பண்ணாதான் உங்களுக்கு அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது நீங்க ஆமாங்க தப்பாயிருந்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ணாம அதை சரி பண்ண முடியாது. ஆமாங்க கரெக்டு தான், பட் இருந்தாலும் உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி பாருங்க. சரிங்க, மிக்க நன்றி. ராஜேஷ் பி ஆர், உங்களை அன்பீட் பண்றேன், நீங்க ஐயாட்ட கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா, பேசிட்டு கேக்குறீங்களா? கேக்குதுயா, ரொம்ப சந்தோஷம் பக்கத்துக்கு. ஐயா இப்போ என் கேள்வி என்னன்னாங்க ஐயா, இப்போ மனசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஆக்சுவலா ஒரு குழப்பம் மாதிரி ஒரு குழப்ப மனநிலையா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடைக்கு போறோம், ஒரு எது வாங்கலாம், இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போனா இப்ப இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா, இல்ல ஒரு அது மாதிரி ஒரு 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 ஃபுல்லா ஒரு ஒரு குழப்ப மனநிலையா இருக்கும். இந்த குழப்பத்துல இருந்து எப்படி ஒரு தெளிவான ஒரு இதுதான் நம்மளுக்கு வேணும்ன்றது எப்படி தீர்மானிக்க முடியும்? இல்ல இதுதான் வந்து என்னன்னா மனம் புத்தி சொல்லி ரெண்டா பிரிச்சு சொல்லுவாங்க. நம்ம மனதனுடைய செயல்பாடு வந்து மனசு புத்தின்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. மனசுங்கிறது இப்படி பல ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். இதை மனம் செய்யலாமா, இது நல்லதா இது நல்லதான்னு சொல்லி அப்படி இப்படி பல ஆப்ஷனை காட்டிகிட்டே இருக்கும். அது மனதனுடைய இயல்பு. அது அப்படி நீங்க நிறைய ஆப்ஷன் காட்டினாதான் நீங்க அதை ஒண்ணு செலக்ட் பண்ண முடியும். அதனால மனது தப்புன்னு சொல்ல முடியாது. பல ஆப்ஷன் கொடுத்தா தான் நீங்க ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும். ஆனா கடைசி நேரத்துல மனதனுடைய ரோல்ல இருந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஊசலாடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். செலக்ட் பண்றதையும் நீங்க பழகிடணும். அது நீங்களே நீங்க ஒரு ஹேபிட் மாதிரி பழகிட வேண்டியதுதான். நீங்க வந்து அளவுக்கு மேல நீங்க அதை பத்தி இது பண்ணாதபடி ஒரு ஏதாவது முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்துட்டு பிறகு அதுக்கு பிறகு நீங்க முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு திருப்பி அதுக்கு பிறகு மனசுக்குள்ளே வேலையை கொடுக்க கூடாது. அப்படி ஒரு இதை பழகணும்.
முடிவுக்கு வர முடியல, அதான் பிரச்சனை. முடிவுக்கு வராம இருக்கிறது முதல்ல, நம்ம முடிவுக்கு வராம இருந்தா தான் நீங்க புது பல ஆப்ஷனா இது பண்ண முடியும். கடைசியில எதையாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணணும்ல. நீங்க அந்த சார் இப்ப நீங்க வந்து ஒரு நாலு ஊருக்கு போகணும்னு செலக்ட் பண்றீங்க, நாலு ஊர்ல எந்த ஊரு நீங்க முதல்ல போறதுன்னு பண்ணீங்கன்னா, எதையாவது ஊருக்கு போறது நீங்க ஒரு முடிவு பண்ணாதானே அந்த ஊருக்கு நீங்க டிக்கெட் எடுக்க முடியும். பிறகு அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு டிக்கெட் கொடுக்கறது மாதிரி எடுக்காதுங்க. எதையாவது ஒரு இதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பழையபடி அது அதை பத்தி பழையபடி திங்க் பண்ணக்கூடாது. அதனால நம்ம அதாவது எந்த இதை முடிவு எடுக்கிறீங்களோ முடிவு எடுத்த பிறகு அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, முடிச்சது முடிச்சாதுன்னு முடிச்சிடும். சரிங்க. அப்போ இன்னொரு ஒரே ஒரு கேள்வி கேஷ்லா, அப்புறம் ஏன்னா வந்துட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக. கல்யாணம் பண்ணா ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எல்லாரும் மெயினாக சந்தோஷமா இருக்கிறது தான் நம்ம கல்யாணம் பண்றோம். பட் அதை வந்து உங்களுக்கு அதை ஒருத்தனுடைய பர்பஸ் என்ன கல்யாணத்துல, ஒருத்தனுடைய ஒரு ஒரு என்ன பண்றான் என்ன இது. ஏன்னா எனக்கு எனக்கு கேட்டீங்க இப்போ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட வரைக்கும் இல்லை பாக்குற வரைக்கும் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல நிம்மதியா இருக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கல்யாணத்தோட பர்பஸ் என்னங்க? கல்யாணத்துடைய பர்பஸ் வந்து அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு தனி நபரா இருந்துட்டு போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃபேமிலியா மாறுறீங்க. ஃபேமிலியா மாற அதுக்குன்னுட்டு உங்களுக்கு ஒரு குழந்தைகள், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர், அப்படி இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ஒரு செட்டில்டு லைஃபுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருந்தா தான் சரியா இருக்கும். அதனால இல்லைன்னு சொல்லிச்சோம்னா நீங்க வந்து ஒரு தனிநபராகவே இருந்தாலே ஒரு அன்செட்டில்டா தான் இருக்கும். ஒரு ஒரு செட்டில்டு ஃபீலிங் வர்றதுக்கு மேரேஜ் தான் சரியா இருக்கும். மேரேஜ், மனைவி, குழந்தைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அதுல வந்து என்னன்னா அந்த மேரேஜ் வந்து எப்படி அதனால எதனால கஷ்டம் வருது எதனால சரியா வருதுன்னு சொல்லிச்சோம்னா, அது எப்படி அனுசரிச்சுட்டு வர்றது எங்க எங்க பிரச்சனை வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமா அணுகணும்னு சொன்னா அதையுமே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து எல்லாருமே மோசமா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே இயல்பும் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் தானே. மேரேஜுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் தான். அக்ரிமெண்ட்டுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி யாரு எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு 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 முறைமையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுவும் சாஃப்டா நம்ம சொல்ல போனாங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆகாத மேரேஜ் வந்து ரொம்ப எண்ணிக்கை குறைதானே, சக்சஸ் ஆன மேரேஜ் தான் அதிகம். அது உண்மை. சரிங்க. ஒரு கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறீங்க மனுஷன் ஆக்சுவலா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒருத்தனுக்கு வேலை போயிடுச்சு, அவனை வேலை விட்டு அவனை அனுப்பிச்சிட்டாங்க, அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு ரொம்ப சேடா இருப்பாப்ல. ஸோ இப்போ என்னன்னா அவரு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி திடீர்னு அவருக்கு அப்புறம் தோணுது இந்த மாதிரி வந்து வந்துட்டு அந்த வேலையை எனக்கு திருப்பி கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு இதுவும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அந்த விஷயம் போயிடுச்சு அந்த மாதிரி அதையே பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு குழப்பங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இதுக்கு என்ன பண்றது. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாயோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமே தோணும் சில பேருக்கு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்றது இல்ல, எப்பவுமே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துருங்க, அதுக்கப்புறம் அதை போய் மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, என்ன அடுத்தாப்ப என்ன பண்ணுறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. முடிஞ்சதுல நம்ம மேல தப்பாவே இருக்கலாம், தப்பா இருந்தாலும் என்ன வெட்டி முடிய இல்லைன்னு சொன்னா அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கல என்ன லாபம் இருக்கு. என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதுல கவனத்தை செலுத்துங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஜெபி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து வெயிட் பண்றாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா பெரிய கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஒரு நடந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். லீவுக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன் இந்தியாவில, தமிழ்நாட்டுல திருநெல்வேலிக்கு. சரி. வீட்டம்மா வந்து தீபாவளி வருது இந்த போட்டோ எடுத்து மாத்தி மாட்டு அப்படின்னாங்க. போட்டோ ஒண்ணு எடுத்து மாத்தி மாட்டு அப்படின்னாங்க. அப்போ என்னப்பா இது, ஒரு ஞானிய போய் மாத்த சொல்றிய அப்படின்னு, ஞானி ஆணிய பிடிங்க முதல்ல மாத்தி மாட்டுங்க அப்படின்னாங்க.
ஐயா கேக்குதா? நான் கேக்குது கேக்குது கேக்குது. சொல்லிக்கலாம்னு கூட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி முடிஞ்சதுங்களா? ஆ முடிஞ்சது. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. நெக்ஸ்ட் கிருஷ்ணன், உங்களை அன்மிட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஐயா நமஸ்காரம், கேக்குதா? ஆ கேக்குதுயா. ஐயா எனக்கு ஒரே கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, ரொம்ப கரெக்டு. பட் அக்செப்ட் பண்றதுன்னா லைக் என்ன மாதிரி நம்ம மனசுக்குள்ள டைலாக் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் நடந்ததுன்னா இல்லை ஒரு குட் சுச்சுவேஷன் நடந்தால் அதை எப்படி நம்ம மனசார அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸோ தட் நம்ம வந்து அடுத்த முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹலோ, முதல்ல இருந்து சொல்லுங்க, நீங்க இடையில ஸ்டக் அப் ஆயிட்டு. ஓகே ஓகே, ஒண்ணும் இல்லைங்க. அத இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா? ஓகே ஓகேங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஆன்மீக நபருக்கு, ஆன்மீகத்துல இருக்காரு, அவருக்கு வந்து இப்போ மறுபிறவே வேணாம் நினைக்கிறாரு. இப்ப அவர் என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் வச்சுக்கணும், இல்ல லைக் அவர் செய்யற செயல்லாம் எப்படி இருக்கணும், உங்க ஐடியாஸ் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. மறுபிறவி வேண்டாங்கிறது அந்த கான்செப்ட் எனக்கு அப்படி ஒன்றும் எனக்கு ஆர்வம் கிடையாது. பிறவி இருந்தா என்ன, இப்ப என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு, என்ன மறுபிறவி ஏன் வேண்டாங்கிறீங்க? அது இல்ல, ஒரு தாட் ப்ராசஸ் அது மாதிரி வந்துட்டு இருக்கு எனக்கு. சரி, லைக் பலரும் அப்படி சொல்றாங்க, பலரும் அப்படி சொல்றாங்கிறதுக்காக அது நீங்க வந்து மரணத்துக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க, இப்போதைக்கு அந்த முடிவுக்கு வேண்டாம். இப்போதைக்கு நீங்க வாழ்க்கையே எப்படி நல்லா வாழ்றதுங்கிறதுல வாங்க. இல்லை எனக்கு என்னன்னா, லைக் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஆனா செயலை கரெக்டா பண்ணிட்டு, லைக் ஒரு ஃபுல்லா ஒரு செயலை நல்லா பண்ணிட்டு பட் அட்டாச்மெண்ட் இல்லாம, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தோம்னா இந்த மாதிரி மறுபிரிவுலாம் அவாய்ட் பண்ண முடியுமா, லைக் உங்க ஐடியா தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் கேள்விப்பட்ட அளவுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ வந்து மரணத்துக்கு முன்னால இப்ப நாம வந்து அடுத்த பிறவி இல்லாம இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். மரணம் அடைஞ்ச பிறகு அந்த சூட்சும சரீரத்தினுடைய டிமாண்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டோம் மரணத்துக்கு. இப்ப நாம வந்து உயிரோட இருக்கிறதுனால நமக்கு பிறவியினுடைய அருமை நமக்கு தெரியல. அந்த பிறவி முடிச்ச பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு தான் முதல் பிறவி கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ற நிலைமை வரும். அதனால இப்பவே நம்ம போய் அந்த டிமாண்ட் எல்லாம் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கே வர வேண்டாம். இப்ப வாழ்ற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. சேலம்னா உங்களுக்கு கட்டாயப்படுத்தி யாருமே பிறக்க சொல்றது இல்லை, நீங்களா தான் விரும்பி தான் பிறக்கிறீங்களோ ஒழிய ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் பிறகு சொல்றீங்க. அதனால நீங்க வந்து மரணம் இல்லாமலே வாழணுங்கிறதுக்கு நீங்க முயற்சியே பண்ண வேண்டியது. நீங்களதான் விரும்பி வந்திருக்கீங்க, வேண்டாம்னா உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. சரிங்க, நீங்க யாரோ கட்டாயப்படுத்துற மாதிரி நாம எனக்கு பிறக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒத்த கால நின்னாதான் அப்படின்னு சாதிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இல்ல அப்படி நினைக்கலங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஒரு பர்த் வந்து நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரிதான், நம்ம செஞ்ச புண்ணியம் பாபங்களுக்கு தான் வந்து பர்த் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் நம்ம கழிச்சுட்டு லைக் ஒரு லிபரேஷன் மாதிரி நம்ம அடைஞ்சிட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு மறுபிரிவு இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும், அதை எப்படி அடையலாம் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நாம தான் விரும்பி பிறந்துட்டு இருக்கிறோம், வேண்டாம்னா பிறவி எடுக்க மாட்டோம். சரிங்க, நன்றிங்க. மனோகரன் அப்படின்னு லைன்ல இருக்காங்க, லாஸ்ட் க்வெஸ்சன் போல இருக்கு, ரைஸ் இன் ஹேண்ட் வந்து லாஸ்ட்ல இருக்கு. மனோகரன் உங்களை அன்மீட் பண்றேன், ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், மனோகரன் திருச்சியில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரி ஐயா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேவரிங் மைண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து முன்னாலாக இருக்கு. வேவரிங் மைண்ட் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா
இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணையில இது தப்பு அப்படின்னு மறுபடியும் அந்த முடிவு மறுபடியும் மறுபரிசீலனை பண்றது. அகைன் வந்து மறுபடியும் போகையில அதோட பிளஸ் அதோட மைனஸ் அதோட பிளஸ் இருந்து எனக்கு இருக்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரிதான் இருந்திருக்கேன். இப்ப என்னன்னா இந்த புரிதல் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். இது வந்து தேவையில்லாம வந்து மனசோடைய இயற்கையான ஒரு இதுல போய் நம்ம குறுக்கிட தேவையில்லை, இதுதான் ஞானம், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டது பேர் ஞானம், இதனால வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது லிபரேஷன் அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு மைண்டே ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரியானதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். பட் அந்த வேவரிங் மைண்டோட இது தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு 2 hours கழிச்சு ஐயோ ஐயா என்ன ஞானங்கிறது இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு, இது ஞானமா இருக்குமோ, இது ஐயா வந்து வேற வந்து ரமண மகரிஷி எல்லாம் இப்படிலாம் சொன்னாரு, இவரெல்லாம் சொன்னாரு, இப்படிலாம் சொன்னாரு அப்படிங்கிறத அதை ஏதோ தீர்க்கமா முடிவு எடுக்கிற மாதிரி க்வெஸ்சன் பண்ணுது. வேற ஏதாவது ஒரு புக் படிச்சு பார்ப்போமா அப்படின்னு அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுதான் ஐயா சொன்னதே கரெக்டா தானே இருந்தது, முதல்ல அதுல இரு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மத்தவங்கெல்லாம் படிக்கிறது மத்தவங்களை ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் பண்ணு அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி மாறி 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 அதாவது ஜென்ரலா வந்து லைஃபோட இதை வந்து ஒன்னொன்னையும் வந்து எடுத்த முடிவு கரெக்டா தப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் புரிதலை இதையும் இந்த ஒரு கேஸ்லயே வந்து நான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கான விடையா தான் நான் இப்ப நான் இன்னைக்கு நடந்த சத்தங்கம் ஃபுல்லாத்துலயும் நீங்க சொன்னது என்னன்னா, எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு வந்தப்பதான் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கோமோ முடிவு எடுத்துட்டோம்னா முடிச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி தப்பு ரைட்டுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான உங்க முடிவை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு தான் நீங்க சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் அந்த இவங்க கேட்கறது எல்லாமே. அந்த மாதிரி என்னோட சின்ன சின்ன விஷயங்கள், இது ஞானங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்கலையும் இந்த மாதிரியான வேவரிங் மைண்ட் இந்த மாதிரி இருக்கல நான் எந்த இதுல வந்து அந்த முடிவெடுக்கிற ஸ்திரத்தை வந்து ஒரு நல்லா பண்ண முடியும்ன்றது எனக்கு கைட் பண்ணுங்க ஐயா. நன்றி. முடிவெடுக்கிறதுங்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுக்கு வர முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஜெனரலான ரூல் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதே போட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் போயிருந்தாரு. இப்போ ஏதாவது முடிவுக்கு வந்தால் தான் செயல் நடக்க முடியும். செயல்படணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் செயலே நடக்கும். இல்லைன்னு சொன்னால் முடிவு இல்லைன்னா நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தது ஒரு செயலும் செய்யாமல் உட்கார முடியும். அதனால் இது வந்து ஒரு சராசரியாக நம்ம வந்து செயல்படுறதுக்கான வழிமுறை அப்படின்னு. ஞானங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு அதை பத்தி நீங்க ஒரு ஆய்வு உங்களுக்கு அதை பத்தி ஒரு அனுஷ்டானங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அது ஈஸியா நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்ப நீங்க எடுத்த இடத்துல நம்ம இதுல வந்திருந்தீங்கன்னு சொன்னா இதனுடைய நுட்பங்கள் உங்களுக்கு ஓரளவு வழங்காம கூட இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அனுபவத்துக்கு சாத்தியமா இருக்கலாம். பட் இருந்தாலும் இதனுடைய கிரேட்னஸ் உங்களுக்கு வழங்காம இருக்கலாம். ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்திருந்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒண்ணு இங்க கிடைச்சதாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைங்க, நானும் நிறைய அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அதுதான் பிரச்சனை. இப்ப வந்து அதுதான் பிரச்சனை. இல்ல இல்ல இது இப்படி ஆச்சு, இல்ல இல்ல இது இப்படி ஆச்சு அப்படிங்கறதுதான் உள்ள வச்சிருக்கிற சரக்கு தான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது. கம்பேர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. எப்படினாலும் நீங்க முடிவுக்கு வரணும்ல, நீங்க கம்பேர் பண்ணி அதுல அவரு ஒரு கொடுத்திருந்தாரு என்னன்னா, இந்த மாதிரி இன்னொரு யூடியூப் வீடியோ பாக்குறேன், இன்னொரு புக் படிக்கிறேன், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அதையும் வந்து ஒரு எண்ணமா விட்டுருங்கன்ற மாதிரி சொன்னாரு காலையில. அதையும் ஒரு எண்ணம் இந்த மாதிரி தேடிட்டு அடுத்தது தேடு அது தேடு இதை தேடுன்னு சொல்றதும் நீங்க தேடல, அதை தேடினதும் ஒரு அது ஒரு எண்ணமா நினைச்சு விட்டீங்கன்னா தான் இல்லைன்னா திரும்ப அதையே யோசிச்சோம், நேத்தியா எப்படி யோசிச்சோம், சாந்திரையா எப்படி யோசிச்சோம் அப்படின்னு இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதை இது கரெக்டா தப்பான. ஆனா எனக்கு நான் ஒரு பல தடவை வந்து மத்த ஏதாவது ஸ்பீச் கேட்கலாம் புக்கு படிக்கலாம் அப்படின்னு போவேலையும் இந்த கடைசியா வந்து விழுவுறது உங்க கால்ன்றதுதான், உங்க கால்ன்றது இந்த ஒரு புரிதல் வந்து இல்ல இல்ல இதுதான் கரெக்ட் அப்படிங்கறதான் என்னைய திரும்ப திரும்ப வந்து இழுத்திருக்கோம் தவிர மத்த இதுல வந்து நான் சஸ்டைன் ஆனதே கிடையாதுன்னு இந்த அளவுக்கு இதானதே இல்லை. ஆனாலும் எனக்கு அந்த ஸ்திரத்தன்மை எனக்கு இருக்கிறத இப்ப இருக்கிறத திரும்ப வந்து இந்த 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 நிலைமையை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு கேக்குறதா கேள்வி வருது. ஐயா இப்ப நான் புரிஞ்சுக்கிறது இருக்கியா, எனக்கு இந்த நேரத்துல இப்ப நான் 8 மணிக்கு நான் இப்படி இருக்கேங்கய்யா, இந்த இதை நான் எப்படி ஏன் லைஃப் லாங்கா வச்சுக்கிட்டே இருக்கிறது மாறாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு பிரச்சனையா இருக்கு.
இல்ல அதான் மொத்தத்துல வந்து இங்க வந்து எதையுமே ஒரு மெயின்டைன் பண்ணி ரீடைன் பண்ணணும் நினைச்சாலே ஒரு பிரச்சனை ஆயிருது. அது நீங்க என்னன்னா எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும் அவ்வளவுதான். இங்க வந்து பிடிச்சு வைக்கிறவங்கிட்ட ஒண்ணு இருக்கக்கூடாது. ஒன்னெல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா விடணும்னு சொன்னாலே நீங்க வந்து அதான் நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து தீரன்னுட்டு அதை சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தீரன் நிலைன்னு சொல்லுவாங்க. ஹீராயிசம் பண்றது வந்து ஒரு ஒரு நாட்டை போய் பிடிக்கிறது இதுலதான் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறதுனா வீர நிலைன்னு வீரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்துல வந்து எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு தீரம்னு சொல்லுவாங்க. இது ஒரு துறவு நிலைதான். துறவு நிலைன்னு சொன்னா நீங்க இங்க வேற எதையோ திறக்கல, உங்களையே திறந்துடுறீங்க, உங்களையே கீழே போட்டுடுறீங்க. உங்களையே கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்காக நீங்க இல்லாம போயிடுறது இல்லை, அது வேற ஒரு பரிமாணத்துல அது செயல்பட ஆரம்பிச்சு. அதனால உங்களை நீங்களே திறந்து உங்களை நீங்களே திறந்துடணும், உங்களை அதுதான் தீரம்ங்கிற ஒரு தன்மையில இரு, அதுதான் அந்த உச்ச நிலைய. அது ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. முஸ்டக் அகமத் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்டக் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேள்வி கேட்கலாம். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க, ரெக்கார்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வணக்கம், என் வீடியோ வேணாம் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே ஓகே. நான் ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் பார்த்தேன், அகத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் அகத்தை வந்து நம்ம அகத்தை சீரமைக்க வேண்டிய ஒண்ணு அவசியம் இல்லை, புறத்துக்காக அகத்தை யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் எனக்கு கரெக்டா புரியுது, எல்லாம் கொண்டு போகுது, நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப இதுக்கு மேல இப்ப நம்ம முக்திங்கிற ஸ்டேஜ் அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல இப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே புரிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்ண வேணும்? அதான் முக்தியோட வாழுங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் முக்தியோட வாழுங்க, நல்லா இருக்கு. நீங்களும் நல்லா இருங்க, உங்களோட சேர்ந்தவங்க நல்லா இருக்கட்டும். இன்னொன்னு ஒரே டவுட், இந்த ஓஷோ சொல்லுற சமாதி நிலை மனமற்ற நிலைன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல அதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்து, யோகாவில நீங்க என்னன்னு பண்ணலாம். இப்ப நாம வந்து நல்லா தூங்கும் போது மனமற்ற நிலைக்கு தான் போயிடுறோம், அது வாழ்க்கையில டே டு டே லைஃப்லயே நடந்துட்டு தான் இருக்கு. வேண்டியது இல்லை, நீங்க வந்து இருக்கிறதுலே உயர்ந்த நிலைங்கிறது வந்து ஒரு குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இருக்கு. செந்தில் குமார் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம், ஐயா ஹலோ. உங்க வீடியோ ஆன் பண்ணனால செந்தில், வீடியோ ஆன் பண்ணு. மாடியில இருட்டுல உட்கார்ந்துருக்கேன், அதனால சரி பரவாயில்ல, கேரி ஆன் கேரி ஆன். ஐயா அந்த உடற்பயிற்சிக்கும், அதாவது உடல் சார்ந்த இதுல உடற்பயிற்சிக்கும் யோகா யோகா பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கய்யா? பிசிக்கலா உடற்பயிற்சி இந்த ஜிம்ல போய் பண்றாங்க வாக்கிங் பண்றது அதுக்கும், நம்ம யோகாசனம் அதாவது ஆசனாஸ் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் நான் வந்து இந்த
உடற்பயிற்சி பண்ண யோகா பண்ணும் போதெல்லாம் ஐயா அது கொஞ்சம் மனச கொஞ்சம் டியூன் பண்ற மாதிரி இருக்குது, அது ஒரு ஸ்திரத்தன்மையில வைக்கிற மாதிரி ஆனா ஒரு ஃபீல் இருந்தது, அதனாலதான் அதுக்கு வித்தியாசம். அப்ப நம்ம அந்த யோகா பண்ணாம விட்டுட்டு நார்மலா அந்த வாக்கிங் அந்த மாதிரி பண்ணோம்னா அது நம்மளுக்கு வேற மாதிரி அந்த டியூனிங் இல்லாம இருக்கு, டியூனிங் இல்லாம இருக்கு, உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் நல்லதுதான். அப்புறம் இன்னொரு கேள்விங்க, இப்ப மனம் வந்து எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்கள், இப்ப கசப்பான உணவு முறைகள்லாம் உடலுக்கு நல்லது அப்படின்னா அது அதுக்கு நேர் எதிர் திசையில தான் இருக்குது. இந்த சாப்பாட்டு முறைகளே வந்து இது கசப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கிறது தெரியுது, ஆனா அதை சாப்பிடுறத வந்து மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுவையான உணவுகளை தான் நம்ம மனசு பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றேன், அதை தான் விரும்பி நம்ம சாப்பிடற மாதிரி இருக்கு. காலையில இல்லைன்னா எந்திரிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னா தூங்குறதுதான் பிடிக்குது அப்படிங்கிற எப்பயுமே நேர் எதிர் திசையிலேயே பயணிக்கிற மாதிரியே இருக்கீங்க, அப்படிதான் மனதோட இயல்பு இருக்குமாங்க? இல்ல அது எப்பவுமே வந்து கசப்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்காது தானே? ஆமா, அது அந்த டிசைன் ஏன் அந்த மாதிரி இருக்கு? கசப்புலதான் மெடிசனல் வேல்யூ வச்சிருக்கான், அது வச்சிருக்காங்க. அது டிசைன் அந்த மாதிரி இருக்கீங்க, எப்படியா அதை எதிர்த்து நம்ம எதிர்த்தே டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. கசப்பான உணவுலதான் மெடிசனல் வேல்யூ வச்சிருக்கிறாரு, அப்படி. இப்ப இந்த லாக்டவுன் சம்பந்தமா இன்னொரு கேள்விங்க, அது கேள்விங்கிறத விட ஒரு சும்மா நம்ம ஒரு இது மாதிரி சொல்றேன். அதாவது உண்மையிலேயே மனிதனுக்கு வந்து லாக்டவுன் வந்து அவன் எப்ப அறிவு வளர்றதோ அப்ப உள்ள போயிடுறான், லாக்டவுன் ஆயிடுது அப்பயே. எப்ப இந்த புரிதல் வருதோ அப்பதான் அவன் அந்த அறியாமை வந்து எப்ப விலகுதோ அப்பதான் அவன் லாக்டவுன்ல இருந்து வெளியே வர்றான். அதான் அகத்த பொறுத்தல உள்ள மாதிரி அது சரியாங்கய்யா? சரி, ரைட், சரிங்க, ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றிங்க, நன்றி. ஓகே வெங்கடேஷன், உங்களை அன்வைட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா, ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், நானும் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு வந்த அதாவது கர்மேந்திரிய அம்சம் ஞானேந்திரிய அம்சம்னு ரெண்டு அம்சம் நம்ம கிட்ட நம்ம உடம்பு வந்து பல பகுதிகளா நீங்க ஐயா பிரிச்சு இருக்கீங்க நம்ம வேதாந்த புத்தகத்துல. ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம், இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுல என்னன்னா இந்த கர்மேந்திரிய அம்சம் ஞானேந்திரிய அம்சம், ஞானேந்திரிய அம்சத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம கர்மேந்திர அம்சம் இருந்தது அப்படின்னா ஞானேந்திரிய அம்சம் எப்பயுமே ஞானேந்திர அம்சமாகவே இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத ஐயா சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஐயா. உணர்வுகள் நல்ல தெளிவு இருக்குது, இருந்தாலும் அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் தெளிவடையணும். ஞானேந்திரிய அம்சம், கர்மேந்திரிய அம்சம், இந்த ரெண்டு நாம நார்மலாவே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப அந்த அந்த ஞானேந்திரிய அம்சம் தெளிவு இருக்கிறதுனால ஒரு 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 ஏதோ ஒரு எந்த ஒரு விலங்கினத்தை இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கினத்தை பார்த்தாலும் அவங்க அவங்களை வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு பொருளா தான் பார்க்க முடியுதே தவிர அது ஒரு விலங்கா ஒரு ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி பாக்குற உணர்வு இல்லை. அந்த மாதிரி இல்ல, முன்னாடி எல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு பாம்பையோ ஏதோ ஒண்ணு பார்த்தாலும் சரி அதை வந்து இது இது நமக்கு கெடுதல் பண்ணிருமோ, இது அப்படி பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு அந்த இந்த கர்மேந்திரிய அம்சம் வந்து ஞானேந்திரிய அம்சத்துல இன்வால்வ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்ப அந்த இதெல்லாம் கிடையாது. சோ இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஐயா இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் இந்த வேதாந்த பரிபாஷையில உள்ள சொன்ன விளக்கங்கள் அது, அது நம்ம ஒரு ஆராய்ச்சி நூல் மாதிரி எழுதுனது. எனக்கு அது வந்து நம்ம டைரக்ட் விஷனுக்கோடுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம டைரக்ட் விஷனா அந்த பரிபாஷையில நம்ம மாத்தி அமைச்சோம், அதனால எனக்கு அதில் ஒரு டெர்மினாலஜி டெக்னிக்கல் எல்லாம் நிறைய டெர்மினாலஜி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் உண்டு.
அதனால அதை பத்தி எனக்கு தெளிவான ஐடியா அப்படியே மனசுல அப்படியே படமா இல்லை. நீங்க ஜெனரலா டைரக்டா நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா மனோவியல் சம்பந்தமா அப்படியே கேளுங்க. அது வேதாந்த பரிபாஷையில் உள்ளது அது. இப்ப அது நீங்க அந்த ஏதாவது டவுட் வேணும்னா நீங்க அந்த நூலை 100 ரூபாய் கொஞ்சம் தெளிவா படிச்சுங்க. அதுல ஆனா ஐயா சொன்ன வார்த்தை சரியா இருக்குங்க. பட் என்னன்னா அந்த ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, அது மட்டும் நல்லாவே தெல்ல தெளிவா இந்த அந்த சாதாரணமா இருந்துகிட்டு இருந்தா இப்ப யார பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு ஒருத்தர் கோபமா பேசுறாங்களோ இல்ல ஒரு ஒரு சிச்சுவேஷனை பார்த்துட்டு ரியாக்ட் பண்றாங்களோ, இப்ப இந்த இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு டிஃப்ரெண்டான ரெஸ்பான்ஸ் அது வந்து நம்மளை இது பண்ணிருமோ இப்படி பண்ணிருமோ அப்படி பண்ணுவோம் சொல்லும் போது எந்த ஒரு இது இல்லாம மனசு நிதானமா தெளிவா இருந்துகிட்டு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்க அந்த ஒரு இருந்துகிட்டு இருக்க முடியுது. ஆனா அவங்க மனசை சுதந்திரமா வச்சு நீங்க செயல்படுறது எப்படிங்கிற ஒரு அணுகுமுறைக்கு நீங்க வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா மனசு சுதந்திரமாயிரும். மனசு சுதந்திரமாயிருந்துன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு அனுபவங்களோட தான் இருக்கும். இந்த எந்த அனுபவங்களையும் லாக் ஆகக்கூடாது. எல்லா அனுபவங்களும் வந்துட்டு போற மாதிரி விட்டுறோம். அது வந்து ஃப்ரீ ஃப்ளோ, அனுபவங்கள் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். நீங்க அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துகிட்டு செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் செய்யும். அதான் அதோட கீ பாயிண்ட். அது அதை புரிஞ்சுக்கிடுங்க. பிறகு மற்றது புரிஞ்சும் புரியலைனாலும் பரவாயில்ல. இதை மெயினா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா லைஃபே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லதுங்கய்யா. நான் வந்து ஐயாவுடைய புத்தகங்களையும் சரி ஐயாவோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஜிடு ஐயாவுடைய புத்தகங்களோ வீடியோஸோ ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஜிடு ஐயா வீடியோஸ் தான் அதிகமா கேட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஐயா வந்து என்ன சொல்ற அப்படின்னா இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸை பத்தி பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கான்சியஸ்னஸ் இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆணித்தனமான ஒரு உண்மையா இருக்குது. அதாவது word never be the thing, அதாவது வார்த்தை என்னைக்குமே உண்மை கிடையாது. வார்த்தைக்கு அதை உன்னிப்பா அதை அதை மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது திங்க் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் ஒரு மீனிங் இருக்கிறதா உணர்றாங்க. இதை பத்தி ஐயாவுடைய இது என்ன ஐயா? அதாவது word never be the thing. இப்போ இப்போ ஐயாவுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ ஐயாவே எடுத்துக்கோமே, ஐயாவுக்கு பேர் வச்சிருக்காங்க பகவத் ஐயான்னு. ஐயா இப்ப பேசல, அதாவது வார்த்தை பேசல. ஐயா ஐயா உயிர் தன்மை உள்ள ஐயா தான் இப்ப எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு, இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படிங்கும் போது எல்லாருமே என்ன சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க நம்மள வந்து மைண்ட் லெவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு ரொம்ப நாளா வந்து ஐயா கிட்ட கேட்கணுங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கணுங்கிற உணர்வா இருந்துட்டு இருந்தது. அதாவது பீயிங் லெவல் கம்யூனிகேஷன் தான் என்ன, மைண்ட் லெவல் கம்யூனிகேஷன் தான் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா ஐயா கிட்ட கேட்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்குது. இதுக்கு ஐயாவோட தெளிவு என்ன? இல்ல நம்ம அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ சில இதில் விளக்கி சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி விளக்கத்துல எல்லாம் மாட்டிட வேண்டாம். மொத்தத்துல என்னன்னு சொல்லிங்கன்னா சரிங்க, முடிஞ்சதெல்லாம் முடிச்சுக்கிடணும் அவ்வளவு. முடிஞ்சதெல்லாம் அனுபவங்கள் எல்லாம் வர்றதெல்லாம் முடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுறோம். இப்ப அவருமே வந்து பேட் இஸ் நாட் த திங்க் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பொருள் இப்ப வந்து ஒரு நபர் வந்து அந்த வேர்டு கிடையாது. வேர்டுங்கிறது ஒரு ஒரு மெசேஜ், ஒரு ஒரு இமேஜ். அந்த இமேஜுக்குள்ள மாட்டக்கூடாது. இமேஜ் இல்லாதபடி நம்ம பார்க்கணும். சீயிங் வித்தவுட் இமேஜ்ங்கிற மாதிரி சொல்லுவார் அவர். அவருடைய டெர்மினாலஜி அப்படி. மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எங்கேயுமே லாக் ஆகக்கூடாதுங்கிறது. நம்ம நம்ம அனுபவங்கள்ங்கிறது நேச்சுரலாவே வருது. நாம அனுபவங்கள் நம்ம கிரியேட் பண்றது. ஒவ்வொரு நேரத்திலயும் நமக்கு அனுபவங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அனுபவங்கள் தானாவே வந்துட்டு ஆனா அங்க என்ன நாம என்ன பண்ணிடுறோம் சொன்னா லாக் பண்ணிடுறோம். வர்ற அனுபவங்களை லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த லாக் பண்றதை விட்டுட்டோம் சொன்னா அதுவே போயிடும். அது 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 ஆட்டோமேட்டிக் தானா லாக் ஆகுறது. நாம ஏதோ ஒரு வகையில் சில செலக்ட் பண்ணும்பொழுது லாக் ஆயிடும். அதனால அனுபவங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அங்க வேற ஒண்ணுமே நம்ம புதுசா ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் வேண்டியிருக்காது. எல்லாமே தானாவே நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் வேலையெல்லாம் நீங்க பிளான் பண்ணுங்க, செய்யுங்க. உங்களை பொறுத்தவரை சுதந்திரமா விட்டுருங்க. உங்களை கீழே போட்டுருங்க. உங்களை வந்து தூக்கி
நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளை நிலைநிறுத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. சரிங்க, நல்லது நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லது, நன்றிங்க, நல்லதுங்க. வி ராஜேஷ் உங்களை அனிமேட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். தேங்க் யூ சார். உங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ சரிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க நேரத்தை எங்களுக்குன்னு செலவழிச்சு எங்களோட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ராஜேஷ் தெரியுதுங்களா ஐயா? தெரியுது. ஆ ஐயா எனக்கு ஒரு ஒரு ரெண்டு கேள்விங்க. ஒன்று வந்து என்னன்னா, இப்போ நம்ம தமிழ் பண்பாட்டில் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சும்மா இருன்னு நம்ம இப்போ பகவத் மிஷனில் நம்ம பயன்படுத்துகிற இந்த வார்த்தையும் நிறைய இடத்துல, அதுவும் அதுக்கப்புறமா வந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, இந்த ரெண்டு விஷயமுமே வந்து நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். இந்த இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து இப்ப ரொம்ப எளிய முறையில மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க எடுத்துக்கிற மாதிரி அதை தான் நம்ம சொல்றோமா, இல்ல இது வேற வேற கான்செப்ட்ங்களா ஐயா? மொத்தத்துல இது எல்லாத்தோட லிங்க் பண்ணலாம். ஆன்மீக ஒரு பேரை சொல்றதுமே கூட நம்ம நாமளே தெரிஞ்சுக்கிட்டு தானே, நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ரோல் என்னங்கிறத வந்து நமக்கு நாமளே ஒரு ரோல் இருக்கு, நம்ம செயலோட ஒரு ரோல் இருக்கு, நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயலோட நமக்கு ஒரு ரோல் இருக்கு, நமக்கு நாமளையும் ஒரு ரோல் இருக்கு. நமக்கு நாமளோட ரோல் என்னன்னா, நமக்கு இயற்கையாவே ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்குள்ள நிகழ்ந்துட்டு நம்ம வேக்கிங் அவர்ஸ்ல எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட் நாம ஏதோ ஒரு அனுபவத்தோட இருக்கிறோம், அனுபவம் இல்லாம நம்ம இல்லை. அப்ப நமக்குள்ள இருக்க ஏற்படக்கூடிய அனுபவத்தோட நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் நாம எக்ஸ்டர்னலாவும் நம்ம தொடர்போட இருக்கிறோம், எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனோட நம்ம வேலையோட இருக்கிறோம், உறவுகளோட இருக்கிறோம், ஒரு பணியில இருக்கிறோம், இதோட நமக்கு என்னோட தொடர்பு. அப்போ அங்க நம்ம நம்மளை ரெகுலேட் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், நமக்கு நாமளே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சும்மா இருங்கிறது கூட உங்களை பொறுத்தளவு நீங்க சும்மா இருக்கணும், உங்களை பொறுத்தளவு நீங்க சும்மா இருக்கிறதுக்காக எதுவுமே நடக்காம இருக்கிறது இல்லை. நீங்க சும்மா இருந்தாலும் அங்கே ஒரு நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கும், அந்த நிகழ்வு அது போக்குல விட்டுறதுதான் சும்மா இருக்கு. எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை, அது வேலை தானா நடக்கணும். எல்லாமே வந்து நம்ம மைண்ட் லெவல்ல வந்து அகத்துல வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒன்னும் நடக்கிறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆனா இது வந்து நான் என்ன கேட்க வரேன்னா, இது வந்து நம்ம முன்னாடியே நம்ம பண்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தானா, இது நமக்கு முன்னாடி புரியாம இருந்த ஒரு விஷயம் தானா அது? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க, அல்லன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில சில டெர்மினாலஜி பயன்படுத்தி அவங்க ஒரு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதனால என்னன்னு சொல்லுதுன்னா, சில இதுகள்லாம் நிறைய இது வந்து அந்த இன்டர்பிரிட்டேஷன்ல தப்பாயிருது, சிலவங்க சொல்ற அந்த அந்த டெர்மினாலஜியே சிலது மிஸ் இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய வச்சிருது. அதனால பல காரணங்களா இருக்கு. பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இப்போ நாங்களுமே 30 வருஷமா எங்கெங்கெல்லாமோ கடும்பாடுபட்டு முயற்சி பண்ணித்தான், 30 வருஷம் முயற்சிக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மைன்னா என்னன்னே புரிஞ்சுது. அப்போ ஆன்மீக பயிற்சி முயற்சிகளே 30 வருஷம் பண்ண வேண்டியாயிடுச்சு. அந்த அளவுக்கு தேவையில்லை. பார்க்க போனால் இது எளிமையா புரிய வேண்டிய விஷயத்துக்கு இவ்வளோ சுத்தி வளைச்சி பண்ற காரணம் என்னங்கன்னா, இந்த டெர்மினாலஜி வந்து பல இடங்கள்லயும் நம்மளை மிஸ்லீட் பண்ணிடும் எல்லா விதமான. ஆனா யாருமே மிஸ்லீட் பண்ணணுங்கிற நோக்கத்துல எதையுமே சொல்லல, எல்லாருமே நல்ல நோக்கத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மள நல்ல ஒரு வழியை காட்டணும், வழியை நடத்தணும்னு தான் நல்ல நோக்கத்துல எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில மிஸ்லீட் ஆயிருக்கு. ஆமா நீங்க சொல்றது வந்து மத்தவங்களுக்கு வந்து இது என்ன, இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை எளிய முறையில நீங்க கொண்டு வந்து சேர்ந்திருக்கீங்க, எளிமையா புரிஞ்சுக்க முடியுது, எங்களால அதை ஃபாலோ பண்ண முடியுது. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம லாங்குவேஜ்ல இப்ப கொண்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். நம்ம லோக்கல் லாங்குவேஜ்லயே எடுத்துருக்கோம், நம்ம புற வாழ்க்கையும் நல்லபடியில கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ முடியுது. ஐயா அடுத்து ஒண்ணு, இப்போ சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்றாங்க ஐயா, அது அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா ஐயா? ஏதாவது இல்ல, அதனுடைய நோக்கம் வந்து நம்ம ஏதோ ஒரு நீங்க சித்தர் வழிபாடுதான் பண்ணணுங்கிறது, எந்த வழிபாடு பண்ணாலும் ஏதோ ஒரு ஒரு பிரார்த்தனைக்காக பண்றது, எதையோ ஒரு பலனும் கருதி பண்றது.
பலன் ரீதி பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அவங்க வந்து சூட்சம சரீரமா இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க எல்லா விஷயத்திலயுமே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பல தேடல் இருக்கும் எல்லாருக்கும், ஆனா ஒரு பீரியட்ல வந்து இப்ப எடுத்துக்காட்டினா ஒரு எல்லாருக்கும் ஒரு குரு வேணும், ஒரு லிவிங் குரு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய பேர் நம்ம குருவாய் ஏத்துக்கிட்டாலும் அப்போ அந்த தேடல் இருக்கும்போது நிறைய பேருக்கு நம்ம எனக்கே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு நிறைய எனக்கு ஒரு தேடல் இருந்தது குரு வேணும் அப்படின்னு. தேடும்போது எனக்கு வந்து நான் ஐயா தேனி சுவாமிகள் பத்தி கேட்கும்போது நான் அவரோட பேச்சுக்கள் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆத்ம ரீதியாக அவரை நான் என் குருவா ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வாழும் குருவும் யாராவது ஒருத்தர் இருந்தா நம்மளை வழி நடத்துறது நல்லா இருக்கும்போது எனக்கு இங்க சென்னையில வந்து அக்கு ஹீலர் மிஸ்டர் சுந்தரம் சொல்லிட்டு என்னோட எங்களோட வெல்பீயிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் ரெஃபர் பண்ணார் உங்களை. நீங்க பகவத் ஐயாவோட இது கேளுங்க, அவரு கண்டிப்பா அவரோடது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோடது நிறைய விளக்கங்கள் இருக்கும், அவர் அடிக்கடி உங்களை பத்தி பேசுவார். ஸோ அவர் சொல்லி நான் கேட்டு எனக்கு பார்க்கும்போது உங்களோட கொடுக்குற நீங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப எளிய முறையில புரியுற மாதிரி நம்ம லிவிங் கண்டிஷனுக்கும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு மனசையும் வந்து அகத்துல செய்யறது ஒன்றும் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாமே. ஸோ அதுல இருந்து பகவத் மிஷின்ல வந்து நானும் அவங்க அவங்களோட கலந்துட்டு சத்சங்கங்கள்ல நடந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு வாழும் குரு வந்து இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு தேடல் ஒரு வழிபாடும் எனக்கும் ஒரு சில சித்தர்களை யாரையா வழிபடும் படும்போது நமக்கு அந்த தேடல் வந்து ரொம்ப நாளா இருந்தது, ஆனா எனக்கு இப்பதான் வந்து அந்த தொடர்பு கிடைச்சது. அவங்க வந்து நம்மள வழிகாட்டிதான் உங்களை வந்து நான் தேர்ந்தெடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு எனக்குள்ளயும் ஒரு கேள்வி இருந்தது. சித்தர்களை நம்ம வந்து வழிபடும் போது அவங்க வந்து அந்த நேரம் வரும்போது நமக்கு தேவையான குருவை வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படின்னு அது அதனால இந்த கேள்வி கேட்டேன். அது எனக்கு அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா அதை வந்து சரி உங்களை மாதிரி ஞானிங்க கிட்ட கேட்ட ஏதாவது ஒரு நமக்கு அது அதோட விளக்கம் கிடைக்குமேன்றதுனால. சரி எப்படினாலுமே நீங்க உங்க உங்க லெவல்ல நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டே பண்ணிட வேண்டியதுதான், அவங்க அவங்க லெவல்ல கட்டிட வேண்டியதுதான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. சரிங்க நன்றிங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1+3 பேரை கொடுத்துருக்காங்க, உங்களை அட்மிட் பண்றேன். வீடியோ நீங்க ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு நல்லா இருக்கும். 1+3 சரிங்க ஐயா. ஐயா நான் பாலாஜின்னு வேலூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு செஷன் கண்டக்ட் பண்றதுக்கு உங்களுக்கும் பகவத் மிஷனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா இப்ப பிரவாகம் அப்புறம் சர்வரூப தியானம் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுது, ஆனா இப்ப இருக்கிற பதிவுகள் நமக்கு இருக்கும் இல்லைங்க சில அபிப்பிராயங்கள் இருக்கும்ல, அது வந்து ஒரு மனிதர்கள் மேலேயோ இல்லைன்னா ஒரு ஒரு சம்பவங்கள் மேலேயோ சில அபிப்பிராயங்கள் நமக்கு அடியில பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த பதிவுகள்ல அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி போகும் மறையும்? அந்த நிறைய இதெல்லாம் மறையணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்ளிகேஷன் மட்டும் நீங்க தேவை ஒரு முடிவு எடுத்தா போதும். இது தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த இதுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் சரிங்க. இப்ப அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு நபரோட சில நடக்கிற சில அனுபவங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ முன்ன வந்து நம்ம வேற மைண்ட் செட்ல இருந்தோம், இப்ப வந்து மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அந்த நினைவுகள்லாம் வந்து திரும்பி வருதுனாக்கா இப்போ நல்லதோ கெட்டதோ, ஸோ இப்போ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதையும் ஒரு பிரவாகமா விட்டுருந்தீங்களா எப்படிங்க? இல்ல இப்ப ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்லதோ கெடுதியோ உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிருக்கிறாருன்னு வச்சுருங்களேன், சரிங்க ஐயா, வந்து அவருக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அவர் தப்பு பண்ணிட்டாரு ஆனா இருந்தாலும் நம்ம யாருக்கும் திருப்பி நம்ம பழி வாங்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பொருள்கள் ஒரு சம்பவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில இயற்கையாவே பதிஞ்சிருக்கும் இல்லைங்கய்யா சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம், இப்ப அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தோன்றாம வந்துச்சுனாலுமே நம்ம பிரவாகமா விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க முடிவெடுத்துருங்க, அதாவது அந்த இது அந்த எந்த ரெக்கார்டிங்ஸா இருந்தாலும் உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டது தானே. இப்ப நீங்க வந்து படி வாங்கணுங்கிற எண்ணம் வந்தாலுமே கூட படி வாங்க வேண்டான்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா படி வாங்குற எண்ணத்தினால எந்த லாபம் எந்த செயலும் நடக்காது இல்ல, முடிவு எடுக்க கட்டுப்பட்டது. நீங்க ஒரு முடிவு எடுத்துருங்க, அப்படி என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா.
சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க இந்த தெளிவு. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்கர் சதீஷ், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட கேட்கலாம். சரி, நல்லது ஐயா. வாழ்க வல்லமுடி ஐயா. அரக்கோணத்துல இருந்து பாஸ்கர் பேசுறேங்க ஐயா. ஹலோ. சமீபத்துல ஒரு நண்பரை சந்திச்சேன். அவரு இந்த யோகா தியானம் எல்லாம் பண்றாங்க. அவரு தியானம் பண்றதுனால அவரு நல்லா தியானம் பண்ணி நான் அவரு உடல இருந்து பீறிட்டு இந்த கால தேசம் எல்லாம் கடந்து நான் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கிறேன், இதுதான் ஒரு முக்தி நிலை அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அது நம்ம இப்போத்துக்கு நான் மன ரீதியா நல்லா ரிலாக்ஸா இருக்கிறேன், ஆனா அவரு அந்த மாதிரி அதுதான் ஒரு முக்தி நிலை, நம்ம உடலை கடந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறேன் அந்த ஒரு நிலை தான் ஒரு முக்தி நிலை அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா? இது இல்ல, இது யோக நிலை வேற, ஞான நிலை வேற. அவங்க சொல்றதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகாவோட சேர்ந்ததுல எத்தனை விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்ப நாம வந்து அனுபவங்களோட சம்மந்தப்பட்டதில்லை. இப்ப நம்ம வந்து லிபரேஷன் முக்திங்கிறதெல்லாம் முக்தி எல்லாம் இங்கோட சம்மந்தம், நம்ம மனசோட சம்மந்தப்பட்டது. இந்த இதெல்லாம் வந்து அனுபவங்கள். அவங்க சொல்றதெல்லாம் அனுபவங்கள சார்ந்தது, முக்திங்க அதுக்கும் சம்மந்தம். அப்படியா? சரி சரிங்க ஐயா. நான் உங்களுடைய புக் புத்தகங்கள்லாம் படிக்கிறேங்க ஐயா, வீடியோ யூடியூப்லாம் பாக்குறேங்க ஐயா. ரொம்ப சிறப்பா பணியாற்ற இது பண்றேங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நல்லதுங்க, அதுக்காக தாங்க ஐயா. அவரு அதுதான் முக்தி நிலை, முக்தி நிலையை நமக்கு சொல்லும் போது நம்ம அடைஞ்ச ஒரு நிலை நமக்கு சந்தேகமா வந்துச்சு. நல்ல நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. I'm calling from US. So okay. Quick question. So what is the external, so all of what we do with respect to yoga and everything else is for external. I'm pretty clear about it. So the question is, what kind of things and how much are we really supposed to focus on those routines and any of those yoga or meditation, any of those activities? Right now I'm just using them just to get some relaxation and some health. Is that sufficient? And to create some routines as well sometimes. So is that sufficient? And what else is, what other benefits can we get from them for external things? And the mind is always saying, oh, I can do more or less. And are we supposed to completely ignore it? I understand both, yeah. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ரொட்டீன், டெய்லி ரொட்டீனுக்கு நீங்கள் வந்து யோகா பழகலாம், யோகாசனம் செய்யலாம், வேறு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு அது கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் பாடியை வந்து ட்ரிம்மாக வச்சுக்கிடுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும். சைக்கலாஜிக்கலாக மட்டும் ஃப்ரீயாக இருங்க. சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீயாக இருக்கிறதுன்னா, சைக்கலாஜிக்கலாக நிறைய எமோஷன்ஸ் வரும், ஏதாவது தாட் வரும், திங்கிங் வரும், எத்தனையோ விதமான ஐடியாஸ்லாம் வரும், இது எல்லாமே வரும். அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதில் அதில் ஏதோ செயலுக்கு வேணும்னா ஏதாவது எடுத்துக்கிடுங்க. அதை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணாதுங்க. நீங்கள் உடம்பை ரெகுலேட் பண்ணுற மாதிரி, உங்கள் வேலையை ரெகுலேட் பண்ணுற மாதிரி, உங்கள் மன அனுபவங்களை ரெகுலேட் பண்ணாதுங்க. அது வர்றதெல்லாம் வந்துட்டு போட்டோம், வந்ததெல்லாம் அப்படியே வந்துட்டு போகிறதுக்கு விட்டுருங்க. அதில் எதையுமே செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது வராமல் பார்த்துக்கிடணும், இதை வந்தால் விடக்கூடாது, இதை எப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக மட்டும் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டுமே வேண்டாம். அதை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுருங்க. ஃப்ரீ ஃப்ளோவில் தான் அது போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் போறதே டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. கார்த்திக், உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. வணக்கம்.
நான் கார்த்திக் கிங்ஸ்டன்ல இருந்து பேசுறேன் கனடால இருந்து. ஜஸ்ட் ஒரு சின்ன க்வெஸ்சன் ஐயா, இந்த புத்திசம்ல எம்டினஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அடிக்கடி பேசுறாங்க இல்லைங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி சொல்ல முடியுங்களா? எம்டினஸ்ங்கிறது அவங்க என்ன கான்செப்ட்ல நீங்க அதை எதை மீன் பண்றாங்கிறது நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது எதை சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எம்டினஸ்ங்கிறது எல்லாத்துலயுமே எம்டினஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லலாம். இல்லை நம்ம வந்து அனுபவங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சு போயிட்டே இருக்கு, எல்லாமே வர்றதெல்லாம் முடிஞ்சு போயிட்டே இருக்கு. நீங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல அதை நீங்க பேசுறீங்கன்னு கான்டெக்ஸ்ட் வந்து என்ன கான்டெக்ஸ்ட் சொன்னாங்கன்னா, இப்போ நான் ஒரு 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 நாய்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயா, ஒரு இறைச்சலான நாய்ஸ் நான் கேட்கறேன்னா உண்மையாலுமே இப்ப ஒரு ரொம்ப அறுக்குறாங்க, அந்த அறுக்குதுல இருந்து ஒரு நாய்ஸ் எனக்கு கேக்குது அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து நம்ம அஃபெக்ட் பண்றது உண்மையா இருக்கலாம், ஆனா உண்மையாலுமே அந்த ரம்போங்கிற ஒண்ணு உண்மையாலுமே எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுன்னு தனியா எந்த பார்ட்டுமே கிடையாது, நிறைய பார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகி தான் அந்த ரம்பம்ங்கிற ஒண்ணு இருக்குது. அதுவும் இல்லாம அந்த ரம்பத்துல வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, அந்த குட் அண்ட் பேட் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது வந்து நம்ம தானே ஒழிய அந்த ரம்பம் கிடையாது. அதனால நம்மளோட இதை தான் அது மேல ஏத்தி இருக்கிறோம். அதனால வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட்டா அந்த ரம்பம் வந்து எம்டியா இருக்குது, நம்ம தான் அதை கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற வகையில சொன்னாங்கய்யா. அதெல்லாமே எம்டினஸ் வந்து எல்லாமே எம்டினஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு ட்ரீயே இருக்கு அப்படின்னா ட்ரீன்னு ஒண்ணு கிடையாது, இப்ப நம்மளே இருக்கணும்னா நம்பனா ஒண்ணு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நாட் செல்ஃப் அப்படிங்கறதுல வந்து எல்லா பார்ட்ஸும் அசம்பிள் ஆகிதான் ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் கேக்குறேன் நான். இல்ல கரெக்ட், அது ஒரு லாஜிக் அது. இதை நம்ம எதுக்காக அந்த லாஜிக்கை பயன்படுத்தி என்ன டிரைவ் பண்றோம்ன்றத பார்க்கணும். அதுக்காக நீங்க வந்து ஒருத்தர் ரம்பத்தவங்க கிட்ட கேக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரம்பனிட்டு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? கட்டாயம் ரம்பனிட்டு கேக்குறவங்க ரம்பத்தை தான் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாமே அப்படிதான், அது ஒரு லாஜிக்கு அது கரெக்ட். பட் இருந்தாலும் இன்னொரு லாஜிக்ல ரொம்ப இருக்குங்கிறது உண்மை. பிராக்டிக்கலா நம்ம எது பாசிபிளோ அதை பண்ணோம். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைங்க டைம்ஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்றாங்களே, இந்த ஸ்டில்னஸ் பிரசன்ஸ் பீயிங் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையான அணுகுமுறை இருக்கு, எத்தனை விதமான வழக்கங்கள் இருக்கு. அதனால எந்தெந்த வழக்கம், எல்லா வழக்கங்களும் பொய்னு சொல்ல முடியாது, எல்லா வழக்கத்திலும் உண்மை இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னொன்று நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு அது புரியல பார்த்தோங்க, அந்த யூடியூப் வீடியோ பார்த்தப்ப அந்த ஒன்னே ஒன்று மட்டும்தான். என்னன்னா நீங்க இப்போ கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்ங்க அடிக்கடி, அந்த ரெண்டுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ் ஆக்சுவலி, எப்படிங்க டிஃபைன் பண்றது அதை? இல்ல இப்ப நான் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, அப்படி அந்த மாதிரி டெக்னாலஜி ஆன்மீகத்துல உண்டு, பட் நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. இப்ப நாம கொடுக்கறது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நீங்க நம்ம குழந்தையா இருக்கிறோம் பாத்தீங்களா, குழந்தையா இருக்கும்போது இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறோம், அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. எப்ப நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நம்ம அறிவு வளர்ந்து அந்த இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் போதுதான் நம்ம ஒரு பிரச்சனையை ஃபீல் பண்றோம். நம்ம மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே இன்னோசன்ட் ஸ்டேட் தான். சரிங்க, அந்த அந்த ஸ்டேட்டை நீங்க உங்களுக்குள்ள நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும். இதுல நீங்க அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் எல்லாம் போட்டு பிரிச்சுக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. சொல்லப்போனா உங்க இன்டலெக்ட மட்டும் நீங்க உங்களுக்குள்ளே இன்டலெக்ட பயன்படுத்தாது, உங்களுடைய இன்டலெக்ட உங்களுக்குள்ள பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்க நீங்க மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்களுக்கு இன்டலெக்ட பயன்படுத்தி மெஷர் பண்ணிடுங்க, அரேஞ்ச் பண்ணிடுங்க, என்னென்னாலும் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க, உங்களை வந்து அந்த உங்களை வந்து இன்னோசன்டாவே வச்சுக்கலாம். நீங்க இன்னோசன்டா வச்சுக்கிட்டாலும் நேச்சுரலாவே ஏதாவது எமோஷன்ஸ் வரும், ஏதாவது உணர்வுகள் வரும், இனப்பங்கள் வரும், அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும். உங்க இன்டலெக்ட வச்சு உங்களுடைய எமோஷன்ஸ்களையும் உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அதை ரெகுலேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். Okay. That's all. Thanks. Thank you very much. I have all questions. Now it is 8:48. I mean, almost 1.5 hours mail. Right. Mudishala. Plus, panila maya? Ah, panila. Yeah, naalik. Time. Naalik. Oh, ippo orthar rice panir kariya.
ஹலோ, ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா, இப்போ ஐயா வந்து கொஞ்ச நேரத்துக்கு கார்த்திகை ஐயா கேட்ட அதுதான். இப்போ என்னன்னா, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு குறிக்கிறதுக்காக ஏதோ வார்த்தைகளை பயன்படுத்தி, அதாவது ஐயா கூட சொல்லியிருந்தீங்க, அவங்களோட புரிதலை வந்து வார்த்தையால சொல்லி ஒரு ஏதோ ஒரு மெத்தட்ல சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அந்த இதில் பார்க்கும்போது ஐயா மெயினாக அந்த இப்போ ஐயா நீங்கள் சொன்னீங்க கான்சியஸ்னஸ்ஸு இதெல்லாம் நான் பயன்படுத்த ஏதாவது அதை பற்றி சிந்திக்கிறதுல போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னீங்க. அதை பற்றி இது பண்ணுறது, நீங்கள் இன்னோசன் ஸ்டேட்டு தான், இன்னோசன் ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ஐயா சொன்னீங்க. அதாவது இன்னொரு என்னன்னாக்கா, இன்னொரு வார்த்தை எல்லாருன்னா ஃபார்ம்லெஸ் பீயிங். ஃபார்ம்லெஸ் அப்படின்னா, இப்போ ஐயாவே எடுத்துக்கோமே, இப்போ ஐயா உட்காந்துருக்கீங்க அங்கே, இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம எல்லாரும் குரூப்பில் இருக்கிறோம், எல்லாருமே வந்து அதாவது என்னன்னா, எப்பயுமே மனசுல ஒரு வார்த்தை ரீங்கார அடிச்சுட்டே இருக்கும், உருவமற்ற ஒண்ணுதான் உருவமா நம்ம இருக்கிறோம், உருவமற்ற நம்ம தான் உருவமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அது அதை பத்தி அது அதாவது உருவம் நமக்கு வந்து அது ஆக்சுவலா சொன்னது எம்டினஸ் பத்தி ஐயா அவரு கார்த்திக் சொன்னது உன்னிப்பா கவனிச்சேன் ஐயா பேசும்போது. வந்து சயின்டிஸ்டிகளே ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கடைசியில அவங்க போகும்போது எம்டி ஸ்பேஸ் தான், அங்க ஒண்ணுமே கிடையாது. இன்டெகிரேட்டட், இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கிட்டாலே அது ஒரு இன்டெகிரேட்டான மெக்கானிசம், இன்டெகிரேட்டட். அதனாலதான் அந்த மெக்கானிசத்தை, அதுக்காக நான் இந்த உடம்பை பார்த்துட்டு நான் அந்த உண்மையா பேசிட்டு இருக்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அப்படிங்கும்போது அந்த வார்த்தை என்ன அப்படின்னாக்க, ஐ நோ யூ, இப்ப அப்ப ஐயாவே எடுத்துக்கோமே, இப்ப ஐயாவை பத்தி தெரியும், ஆனா ஐயாவை எனக்கு தெரியாது. இது இல்லைன்னா அது ஒரு அதுதான் அந்த இங்கிலீஷ்ல வார்த்தைங்களை பீயிங் இந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. சோ ஐயாவை வந்து நான் பார்க்க முடியாது, ஐயாவோட உடம்ப நான் பார்க்கலாம், ஐயாவோட குரலை கேட்கலாம், ஆனா ஐயாவை உண்மையிலே நான் பார்க்க முடியாது, ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, ஐயாவோட உண்மையான நேச்சரை நான் யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. சோ இது இது வந்து ரொம்ப ஒரு இப்ப ஐயா கேட்கும் போது கந்த உணர்வு, அதுக்குதான் ஐயா கிட்ட கேக்குறீங்க. அதாவது எத்தனையோ விதமான விளக்கங்கள் இருக்கு, உங்களுக்கு எது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கோ அல்லது அதை அப்படி எடுத்துக்கலாம், அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு காமன் வழங்குற மாதிரி நீங்க ஒரு விளக்கத்தை சொன்னீங்க, ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த டெர்மினாலஜி வந்து எல்லாருக்குமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குற மாதிரி, எல்லாரையுமே யுனைட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. சிலவங்களுக்கு இது கன்வீனியன்டா இருக்கும், சிலவங்களுக்கு இது கன்வீனியன்டா இல்லாம இருக்கும், எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். மொத்தத்துல என்னன்னு சைக்கலாஜிக்கலா ஃப்ரீயா இருக்கணும், கண்டிப்பாங்க. ஹலோ சார். ஹலோ சார், ஐயா வணக்கங்க. கேக்குதுங்க? கேக்குதுங்களா ஐயா? அந்த ஜீவ சமாதிக்கும் நம்ம முக்திக்கும் எனக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? சமாதிங்கிறது வந்து அதெல்லாம் யோகா ப்ராசஸோட அல்லது நம்ம ப்ராசஸ் கிடையாது. இங்க வந்து நீங்க மனசு தான் நம்ம வந்து நம்ம லிபரேஷன் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது ஜீவ சமாதி எல்லாம் வந்து லிபரேஷன் கிடையாது, லிபரேஷன் கிடையாது, யான ஒரு ஒரு நிலை நிலை அப்போ ஒரு நிலை அது. சரி, அதே மாதிரி அசைவத்துக்கும் அந்த லிபரேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அசைவம் சாப்பிட்றதுனால லிபரேஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படியா? சரி, ஓகேங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க் யூ சோ மச் எல்லாரும். தேங்க் யூ சார். ஐயா, நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் ஐயா? ஸோ நாளைக்கு காலையில 11 o'clock அசம்பிள் பண்ணுவோம். ஐயாட்ட இருக்கிற க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்கலாம். ஷார்ப் அட் 11. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ பார்ட்டிசிபேட்டட் ஆன் திஸ். தேங்க்யூ. ஓகே.